அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு இனிமையான நிகழ்ச்சியாக வளர உங்கள் வாழ்த்துக்களோடு முதல்ல இறை வணக்கம். இன்றைய தினம் நாட்டுப்புற நாயகனை பற்றிய தலைப்பிலே நாங்கள் பேச இருப்பதால் அந்த நாட்டுப்புற பாடல்ல ஒரு இளநாயகன் என் அருகிலே இருப்பதாலும் இள என்று சும்மா சொன்னேன், சீரியஸ் எடுத்துக்காரீங்க. முதல்ல ரமணன் ஒரு வேண்டுகோள், ஒரு நல்ல கடவுள் வாழ்த்து நாட்டுப்புற பாடல், அதுக்கப்புறம் தொடங்கலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், மிக குறிப்பாக கொத்தமங்கலம் சுப்புசாருடைய குடும்பத்தாருக்கும், என்னுடைய கழுதகை நண்பர் திரு இள கணேசன் அவர்களுக்கும், அப்புறம் மற்ற லிஸ்ட்ல வரும். ஏன்னா கணேசன் தான் கணபதி வாழ்த்து மாதிரி தான். அந்த பாட்டை கேட்டு நான் மேல தொடர்றேன். முதல்ல பாட்டு உண்டு பண்ணி உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டுங்க நாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டுங்க நாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். ஆ உண்டு பண்ணி அண்டபகி ரண்டம் செண்டு விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிற அங்காரி. அண்டபகி ரண்டம் செண்டு விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிற அங்காரி. மண்டக்குள்ள ரிங்காரி என்ன மறக்க வைக்கிற ஓங்காரி, மண்டக்குள்ள ரிங்காரி என்ன மறக்க வைக்கிற ஓங்காரி. மனச மத்து கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து மொத்தம் விழுங்குற மா காளி உண்டு பண்ணி உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்ணில் படாம மயக்கங்கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டுங்க நாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். சொத்து பத்து ஒண்ணும் எனக்குல்லான சோகத்துக்கொன்னும் குறவில்லை, சொத்து பத்து ஒண்ணும் எனக்கு இல்லான சோகத்துக்கொன்னும் குறவில்ல. என்ன பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல, பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல. மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன், மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். சத்தம் இல்லாம கிடக்குறேன், சாலை இல்லாம நடக்கிறேன். செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தம் வரும் முழுசு நம்புறேன். உண்டு பண்ணி உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டுங்க நாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டுங்க நாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். அன்பு பெருமக்களே, பாரதி பாட்டினில் அன்பு செய் என்றான். பாட்டுல ரசிப்பதற்கு தான் பாட்டு என்று நினைத்துக் கொண்ட நமக்கு வேறு ஒரு புதிய பாதை காட்டுகிறான் பாரதி. எனவே இந்த பாட்டின் மூலமாக செய்யக்கூடிய அன்பு இருக்கிறதே, அது வெள்ளமாக பொழிந்து வரக்கூடிய ஒரு இடம் இந்த நாட்டுப்புற பாடல். இதை தொடுவதன் முன்னால் இந்த அமைப்பினுடைய பின்னணியை ஒரு நிமிடத்திலே சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிற தமிழ் வளர்த்த சான்றோர், இந்த கல் கிடையாது சான்றோர் போறோம், அதுவே பன்மை அதுவும் மென்மை. அந்த தமிழ் வளர்த்த சான்றோர் தொடர் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது கிருஷ்ணகாரண சபையினுடைய செயலாளர் திரு ஒய் பிரபு அவர்கள், நெருங்கிய நண்பர், இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னும் நெருங்கிய நண்பராக ஆகிவிட்டார். முதல்ல இதை தொடர்ந்து நடத்துங்கள் என்ற ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து முதல்ல உவேசா, தமிழ் தாத்தா உவேசா பற்றி
பாரதி பாஸ்கரோடு இருந்து இது இணையரங்கமாக அமைந்திருக்கிறது. இருவர் சேர்ந்து பேசுவதாக, ரெண்டு பேர் சேர்ந்தா ஒண்ணு நம்ம ஊர்ல சண்டை போடுவாங்க இல்ல பேட்டி எடுப்பாங்க, இது ரெண்டும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கின்றதா இணையரங்கம். நானும் ரமணனும் கூட இது போன்ற இணையரங்கங்கள் வேறு சில நகரங்களில் செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த எண்ணம் வந்தபோது முதல்ல உவேசா பாரதி பாஸ்கரோடு, அதன் பிறகு இசை மூலமாக தமிழ் எழுத்த டி கே பட்டம்மாள் அவர்களை பற்றிய உரை நித்யஸ்ரீ அவர்கள் உடன் பங்கு கொண்டார்கள். அதன் பிறகு உரைநடையிலே வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான மாமனித திருவிகா அவர்களை பற்றிய உரையாடல், அதற்கு கூட வழக்கறிஞர் சுமதி அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு நாடகத்தின் மூலமாக நல்ல தமிழ் வளர்த்த சான்றோராக விளங்கிய பம்பல் சம்பந்த முதலியார் அவர்களை பற்றிய நிகழ்வு இருந்தது, அதற்கு உடன் உரையாடியவர் ஏ ஆர் சீனிவாசன் அவர்கள். அதன் பிறகு ஒரு வித்தியாசமான பெண்மணி, யாருமே நினைச்சு பார்க்கணும், 115 நாவல், 35 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெகன்மோகினி என்ற ஒரு அற்புதமான பத்திரிகை நடத்தி காட்டிய, யாரும் அவ்வளவாக அறிந்திராத வைமு கோதனாகி அம்மாள் என்ற அந்த அற்புத மனிதரை பற்றி ஒரு நிகழ்வு இருந்தது. உடனே அதை பற்றி, அவரை பற்றி புத்தகம் எழுதிய நூலாசிரியர் விளங்கக்கூடிய நெருங்கிய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் உடன் உரையாடினார்கள். அதைத் தொடர்ந்து போன மாதம் எம் எம் தண்டபாணி தேசிகர் திரைத்துறையிலேயும் இசை மூலமாகவும் தமிழ் இசை மரபின் மூலமாகவும் தமிழ் பரப்பினார் என்று, இப்படி 6 நிகழ்வுகள், இது 7வது, ரொம்ப அருமையா வந்திருக்கு, 7 சுரங்கள் போல இந்த 7வது நிகழ்ச்சி. இதுல முக்கியமா வந்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த சான்றோர்களை பற்றிய செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 வரை செல்லும், அதன் பிறகு ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் இங்க வந்திருக்கக்கூடிய சுவைஞர்கள் ரசிகர்கள் பெரியவர்கள் ஏதாவது கேள்வி வினா தொடுத்து அதன் மூலம் ஒரு சார்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன், அதற்காக ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த நிகழ்ச்சியில் செல்லலாம். இன்றைக்கு நான் சொன்னது போல கொத்தமங்கலம் சுப்பு இவரை பற்றி இந்த நாடு 1910 பிறந்த அவருக்கு 2010 நூற்றாண்டு விழா நடந்தது. சீரும் சிறப்புமாக அவருடைய குடும்பத்தார் அதை செய்தார்கள். தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாடே பாராட்ட வேண்டிய ஒரு மாபெரும் மனிதராக விளங்கிய கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுக்கு ஒரு சரியான பார்வை கிடைக்கவில்லையே என்று நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் என்று சொல்லும் போது இந்த நானுக்குள்ள என் நண்பர் சுப்பு அடக்கம். அப்போ இத ஒன்று படித்த பிரபா ஸ்ரீதேவன் என்ற அம்மையார் நீதியரசையாக வழங்கியவர்கள், அவர் எழுதுகிறார், அண்மையில் ஒரு நாள் கொத்தமங்கலம் விஸ்வநாதனின் அருளுரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது அவருடைய தந்தையின் கவிதைகளை பாடினார். என்ன எளிமை, என்ன கவிநயம், என்ன கற்பனை வளம், சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பொழுது எனக்கு தோன்றியது, இந்த தலைமுறைக்கு தெரியுமா என்று எண்ணி பார்த்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. புகழ் என்பதன் ஆயுட்காலம் ஒரு தலைமுறை தானா? கவனமா கேட்க வேண்டியது. புகழ் என்பதனுடைய ஆயுட்காலம் ஒரு தலைமுறை தானா? அவருக்கு பதில் சொல்வது போலத்தான், அந்த ஆதங்கத்தை தீர்ப்பது போலத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது தலைமுறையை தாண்டி நிற்கக்கூடிய அருண் பணியாளர்களை பற்றிய செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அரங்கமே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அளவிலே இந்த தலைமுறையை தாண்டி நிற்கக்கூடியது. இதை தவிர இன்னொரு சிலிகான் என்று ஒரு சிலிகான் செல்போன் இணையதளத்தில் எல்லாரும் எழுதுறாங்க, இப்போ யாருன்னு பேர் தெரியாது. அதுல ஒரு ஒரு ஒருத்தர் எழுதுகிறார், கொத்தமங்கலம் சு 64 ஆண்டுகள் வாழ்ந்தார், தில்லானா மௌனாம்பாள், அதை பத்தியெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன செய்திருக்காரு தெரியல. ஐ திங்க் ஹிஸ் பிளேஸ் மே பி எ ஸ்மால் ஃபுட் நோட் இன் தமிழ் லிட்ரேச்சர். ரொம்ப மனதுக்கு வருத்தமா இருந்தது. அதாவது நாம் நினைக்கக்கூடியதே மற்றவர் எண்ண வேண்டும் என்று நினைப்பது அகந்தை. ஆனால் ஒரு மாபெரும் மனிதரை பற்றிய சமுதாய விழிப்புணர்வும் அவர் கொடுத்த அற்புதமான கருத்துக்களும் செறிவான எண்ணங்களுக்கும் இந்த நாட்டிலே சென்று சேராமல் ஒரு சின்னத்தனமான சொல்லை பயன்படுத்துகிறாரே என்று மனத்தில் ஒரு ஆதங்கம் வந்தது. A noted foot that Kothamangalam Subbu has created, how can it be a footnote? Definitely not. ஆகையினால இதற்கு பதில் சொல்லும் நிகழ்ச்சியாக கூட அமைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். இரண்டாவது விஷயம், இந்த நாட்டு பாடல்ல வந்து அதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறாங்க, ஏடேரா இலக்கியங்கள். அதுக்கு இன்னொரு பெயர் ஏடேரா இலக்கியங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏடேரா இலக்கியங்கள் என்றாலும் நம் இதய கூடேறி நிற்கின்ற கோபுரங்கள் குடிமரங்கள்.
இல்லையா? ஏடேரா இலக்கியம் தான் என்றாலும் இவ்வுலகில் ஈடேதும் இதற்குண்டும். இப்ப தாலாட்டு ரொம்ப நல்ல விஷயம், யாரு தாலாட்டு பாடினா தூங்கிடுவோம், சில பேர் பேசினாலே தூங்கலாம் அது வேற. ஆனா தாயே தாலாட்டினால் அம்மாவோட தாலாட்டு எப்படி இருக்கும்? அது போல பாட்டே இனிமை, அந்த பாட்டு நம்ம தாய்மொழியில இருப்பது இனிமை. அது ஒரு தாயே பாடினால் அது போலதான் நாட்டுப்புற பாடல். இயற்கையினுடைய அற்புதமான அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு பாடக்கூடிய அந்த ஒரு அற்புதமான விஷயம் நாட்டு பாடுறது எல்லாம் தெரியும். ஆனா இந்த தினம் நம்ம ஃபோக்கஸ் வந்து கொத்தமங்கலம் சாரோடது, அதனால அவரை பற்றிய இந்த நிகழ்ச்சியை அவரை பற்றி ஒரு பாட்டு நான் பயந்துட கூடாது. அப்படிலாம் பார்த்தா என்ன என்னுடைய நண்பர் மார்க்கபந்து சார் எழுதி கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய அன்பு. இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் தொடர்ந்து கவனித்துக் கொண்டார்கள், இதுவே ஒரு சான்று. நான் இதை ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன், நானே வச்சுக்கிறேன் சார் கொடுங்க. இது போன்ற இந்த செய்திகள்லாம் மனத்துக்கு ரொம்ப இங்கிதமாகவும் இதமாகவும் இருக்கிறது. நாட்டுப்பாடல் நாயகன்னம் கொத்த மங்களம் சுப்பு, நாட்டுப்பாடல் நாயகன்னம் கொத்த மங்களம் சுப்பு, அந்த நல்ல மனுஷன் பேர நாம நினைக்கல நான் தப்பு. நாட்டுப்பாடல் நாயகனம் கொத்த மங்களம் சுப்பு, அந்த நல்ல மனுஷன் பேர நாம நினைக்கல நான் தப்பு தப்பு. கொத்த மங்களம் சுப்பு நாம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்களம் சுப்பு நாம நினைக்கல நான் தப்பு. மண்ணு மனத்தை மணக்க வச்ச மவராசன் சுப்பு, கூட கொஞ்சம் பாடப்பா ரசிச்சு கேட்டு. மண்ணு மனத்தை மணக்க வச்ச மவராசன் சுப்பு, அதை மறந்து புட்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி ஏது அப்பு, அதை மறந்து புட்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி ஏது அப்பு. கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு. காந்தி மகான் கதை படிச்ச கௌரவம் தான் சுப்பு, அதுக்குதான் ஒரு கௌரவம். அந்த காந்தி மகான் கதை அந்த அந்த வில்லு பாட்டு தாளத்தோட இடையில பேசிக்கொண்டு ஒரு பாடும்போது அற்புதமா இருக்கும். காந்தி மகான் கதை படிச்ச கௌரவம் தான் சுப்பு, அதை கேட்டவங்க தொடச்சுக்கிட்ட கண்ணீர் எல்லாம் உப்பு, அதை கேட்டவங்க தொடச்சுக்கிட்ட கண்ணீர் எல்லாம் உப்பு. கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு. இயக்கினாரு ஔவையாரு படத்தை சுப்பு சாரு, ஏன்னா அந்த லெவலுக்கு போனவனு ஒரு சாரு சேர்த்துக்கணும், சினிமா ஃபீல்ட் ஆச்சு. இதெல்லாம் இந்த நெளிவு சுழிவுலாம் உண்டு எங்களுக்கு, எல்லா பாஷையும் கலந்து பாடுவோம் நாட்டுப்புற பாட்டுல. இயக்கினாரு ஔவையாரு படத்தை சுப்பு சாரு, அத போல படத்தை இனி எடுக்க புறக்க போவதாரு. மங்கள சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்கள சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு. தில்லான மோகன சுந்தரம் கதை எழுதி வச்சாரு தப்பு சார், அவர் பேரு சண்முக சுந்தரம் சார் இருந்து சார், இவளை பார்த்த உடனே சண்முக சுந்தரம் மோகன சுந்தரமா மாறிட்டா சார். தில்லானா மோகன சுந்தரம் கதை எழுதி வச்சாரு, தில்லானா மோகன சுந்தரம் கதை எழுதி வச்சாரு, எங்க சீவாளிக்கும் சதுருக்கும் ஒரு பெருமை வந்தது பாரு, எங்க சீவாளிக்கும் சதுருக்கும் ஒரு பெருமை வந்தது பாரு. கொத்த மங்களம் சுப்பு நினைக்கலனா, கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கலனா தப்பு. கதறு வேட்டி கதறு செட்ட கையில வெத்தல செல்லும், எங்க ஊர் பக்கம் அதுக்கு பேரு செல்லும். ஏன்னா யார நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களதான் கையில வச்சுட்டு இருப்போம்ல, செல்லமா வச்சுக்கிறதுனால வெத்தல செல்லும், அது வெத்தல செல்லும். கதறு வேட்டி கதறு செட்ட கையில வெத்தல செல்லும், அட வாயில மெல்லுற வெத்தல செவக்க பாஞ்சு வரும் பாட்டு வெள்ளம் வெள்ளம். கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, கொத்த மங்களம் சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு. கடைசி ஸ்டான்ஸா நரச்ச தலை சிரிச்ச முகம் நெத்தியில குங்கும போட்டு சார், கண்ணாடி வச்சிருப்பாரு எங்க இடம் இல்ல சார், அவர் போட்டுப்பாரு பாட்டுல இடம் வேணும் இல்ல, கண்ணாடி போட்டாரு. நரச்ச தலை
நரைச்ச தலை சிரிச்ச முகம் நெத்தில குங்கும போட்டு நல்லா பாடினா வைப்பார் நம்ம முதுகுல ஒரு ஷொட்டு. சொல்லு அது சொல்லு. நான் வாங்கியிருக்கேன், நானும் வாங்கியிருக்கேன். துண்டால் அடிப்பார் பாண்டியா, பலே பாண்டியா துண்டால் அடிப்பார். முதல்ல அவர் வந்து இப்ப இருக்கிற விசு சாரோட ரொம்ப நல்ல கலரா இருப்பார். என்ன விட கேட்கவே வேண்டாம். அந்த ஸ்டூடெண்ட் டேஸ்ல அப்படி மணக்க மணக்க அந்த சட்டை ஜவ்வாது ஒரு பெண்மையுடைய நளினத்தோடு இருக்கக்கூடிய அந்த உருவம் அப்படி இழுத்து அணைச்ச போது ஒரு நாணமா இருந்தது. அவர் ஒரு முறை சொன்னாரு, சொல்லலாமா? இது முடிச்சிடலாம். நரைச்சத்தால ஒன்ன சொல்லலப்பா, சொல்லு. நரைச்சத்தால சிரிச்ச முகம் நெத்தில குங்கும போட்டு, உனக்கும் கரெக்டா அப்படிதான் இருக்க. நரைச்சத்தால சிரிச்ச முகம் நெத்தில குங்கும போட்டு நல்லா பாடினா வைப்பா நம்ம முதுகுல ஒரு சொட்டு. கொத்த மங்கள சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு, மண்ணு மணக்க மணக்க வச்ச மோர ஆசை சுப்பு, அதை மறந்து போட்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி ஏது அப்பு. கொத்த மங்கள சுப்பு நம்ம நினைக்கல நான் தப்பு. இப்ப நீங்க சொல்ல கொத்த மங்களம் சுப்பு நினைக்கலனா தப்பு. நான் பாட்டேன், இனிமே உன் பாட்டு சுப்பு பத்தி பண்ண வச்சு பாடு. நல்ல வேலை தப்பிச்சேன். இது முன்னறிவிப்பு இல்லாமல் கொடுக்குறான். வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வரும்போது ஒரு பாட்டு வந்தது அப்பா மேல. அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குள்ளே திண்டாடி போய் பவர் போய் திண்டாடி திணறி கடைசியில் வந்தது. இங்கே தான் பாடி பார்க்கணும். ஆலோலம் பாடும் வள்ளி ஆன ஒன்று வந்து தள்ளி அருமுகன் எடுத்தள்ளி. சரிதான். ஆலோலம் பாடும் வள்ளி ஆன ஒன்று வந்து தள்ளி அருமுகன் எடுத்தனள்ளி. அங்கே அருணகிரி கதுதான் விடிவெள்ளி. இந்த கோலாகலம் எல்லாம் கூட்டமாக வந்து நின்று கும்மாளி போடுகின்ற பாட்டு அதுதான் கொத்தமங்கலம் சுப்புவின் பாட்டு. இந்த கோலாகலம் எல்லாம் கூட்டமாக வந்து நின்று கும்மாளி போடுகின்ற பாட்டு அதுதான் கொத்தமங்கலம் சுப்புவின் பாட்டு. மச்சு மீதில் வச்ச தமிழ் மங்கி போகும் இன்னு நம்ம குச்சுக்குள் பாட வந்த குருவி. சரிதானா. மச்சு மீதில் வச்ச தமிழ் மங்கி போகும் இன்னு நம்ம குச்சுக்குள் பாட வந்த குருவி. தமிழ் கொஞ்சி கொஞ்சி கூத்தடிக்கும் அருவி. கண்ணே வச்ச கண்ணு எமக்கலியே சுவாசகோச நடக்கலியே வாய்மணக்க வெத்தலைய போட்டு அவரு வாரி வாரி தந்ததுதான் பாட்டு. வச்ச கண்ணு எமக்கலியே சுவாசகோச நடக்கலியே வாய்மணக்க வெத்தலைய போட்டு அவரு வாரி வாரி தந்ததுதான் பாட்டு. மங்காத புலவர் கவிஞர் சிங்கங்கள் மத்தியிலே. மங்காத கவிஞர் புலவர் சிங்கங்கள் மத்தியிலே மண்ணாங்கட்டி கவிஞர் வந்தார். இந்த மண்ணின் மனம் பிழிந்து தந்தார் இல்லையா. அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட பேர் மண்ணாங்கட்டி கவிஞர்னர் இல்லையா. டிகேசி கொடுத்தாரு, அதை விரும்பி விரும்பி ஏற்றுக்கிட்டார். அவர் எழுதல மண்ணாங்கட்டி கவிஞர் வந்தார். இந்த மண்ணின் மனம் பிழிந்து தந்தார். எங்கள் சங்கங்கள் கண்ட தமிழ் சடையனார் காத்த தமிழ் சாகாத தமிழுக்கில்லை ஒப்பு அதன் தலைவாசல் தோரணந்தான் சுப்பு. எங்கள் ஃபுட்நோட் இல்லை. சங்கங்கள் கண்ட தமிழ் சடையனார் காத்த தமிழ் சாகாத தமிழுக்கில்லை ஒப்பு அதன் தலைவாசல் தோரணந்தான் சுப்பு. பல்லொடைக்கும் பாட்டு கஞ்சி பம்மி நாமத விச்ச போது கவியரங்கனா ஓடி போயிடுவோம் இல்லை. ஒரே கரடுமுரடா இருந்த காலம் அது. பல்லொடைக்கும் பாட்டு கஞ்சி பம்மி நாமத்த விச்ச போது பம்பு செட்டு குளியல போல் வந்தார். அவை
பல்லொடைக்கும் பாட்டு கஞ்சி பம்மினா மத விச்ச போது பம்பு ஜெட்டு குளியல போல் வந்தார். ஆறும் பாடாத பாட்டெடுத்து தந்தார். அங்கே கல்லொடைக்கும் ஏழை சுத்தி கழனியில சீவுங்கத்தி சொல்லெடுத்து தந்த விந்தை ஐயா, அதை வில்லெடுத்து தந்த தந்தை ஐயா. அங்கே கல்லொடைக்கும் ஏழை சுத்தி கழனியில சீவுங்கத்தி சொல்லெடுத்து தந்த விந்தை ஐயா, அதை வில்லெடுத்து தந்த தந்தை ஐயா. தும்பைப்பூ போல தேகம் துள்ளும் பொன்னி போலே ராகம், தும்பைப்பூ போல தேகம் துள்ளும் பொன்னி போலே ராகம், துப்புரவா தீரும் நம்ம சோகம், ஆனா துளி கூட குறையாது தாகம். சரிதானா? துப்புரவா தீரும் நம்ம சோகம், ஆனா துளி கூட குறையாது தாகம். நேரா அம்பிகையே பெத்தது போல் அற்புதத்தை என்ன சொல்ல, அம்பிகையே பெத்தது போல் அற்புதத்தை என்ன சொல்ல, கடலோடு பிறந்ததுதான் உப்பு, பாட்டே வேட்டி கட்டி வந்ததுதான் சுப்பு. அம்பிகையே பெத்தது போல் அற்புதத்தை என்ன சொல்ல, கடலோடு பிறந்ததுதான் உப்பு, பாட்டே வேட்டி கட்டி வந்ததுதான் சுப்பு. சுப்பு சார், நான் அதாவது நாங்கள் நினச்சோம்னா சுப்பு சாருக்கு அங்கே பூ போட்டிருக்கோம் அந்த படத்துக்கு. இந்த பாடல்களால் நாங்கள் சுப்பு சாருக்கு உங்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தினோம். பாமாலை நல்ல வேலை பழைச்சேன் நான் பாட்டு எழுதிட்டதுனால பழைச்சேன். இல்லை அப்படி இல்லை, கேட்டாலும் எழுதலைன்னா எழுதிருப்பியா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் எழுதினதை விட எழுதாது தான் அதிகம். ஓ, அதில் சில நீ எழுதிட்ட. ஆஹா, சரி. அதாவது எழுத்துக்கள் இப்போ இந்த பாட்டில் பார்க்குறோம். இன்றைக்கி என்னுடைய பொறுப்பு என்ன, நான் நினைக்கிறேன் தமிழை எப்படி வளர்த்தார்கள், நாட்டுப்பாடலுடைய பெருமை ஒரு பக்கம் இருக்க, சுப்பு அவர்கள் எப்படி இதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை நான் முன்னிறுத்தி காட்ட வேண்டும். சுப்பு சாரை பற்றி ஒரு ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச் மட்டும் இல்லை, கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சில வார்த்தைகள் இப்போ பிஞ்சு என்று ஒரு வார்த்தை இருக்குது, இதை வந்து சாதாரண மக்கள் கையாளுவதற்கும் மகா கவிஞர்கள் கையாளுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு சார் பிஞ்சு ஒரு யூஸ் பண்ணுங்கன்னா நமக்கு என்ன தெரியும், கத்திரிக்காய் பிஞ்சு சார். ஏன்னா சாப்பிட்டு அதுதான் கேட்குறான் போன உடனே பிஞ்சு. ஆனால் பாரதி அவனுடைய பேர் வைத்துக்கொண்டான் பிஞ்சு காளிதாசன் என்று வைத்துக்கொண்டான். பாரதி ஒரு கட்டுரையிலே தன்னுடைய பேர் வந்து பிஞ்சு காளிதாசன். அக்னி குஞ்சாச்சே, ஆனால் பிஞ்சு போல வரு, பிஞ்சு போகாத பிஞ்சு. அதுபோல் அவன் பாரதியுடைய வார்த்தையில் சொல்கிறான், எளிய பதங்கள் எளிய நடை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் கமா, இதெல்லாம் எழுதுறவனுக்கு. இதை தாண்டி நாலாவது ஒன்று சொல்கிறான், கொஞ்சம் நிறுத்தி கேப்பை கொடுத்து பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எளிய பதங்கள், இந்த பதங்கள் என்பது சொற்கள், சொற்களை தாண்டி இணைக்கக்கூடிய பதங்களாக கூட இருக்கலாம். எளிய நடை, பதங்கள் வேறு நடை வேறு. இப்போ நாங்கள் சில பதங்கள் பயன்படுத்துகிறோம், அந்த நடை வேறு. ரமணனுடைய கவிதையாகட்டும் என்னுடைய ஆகட்டும், மரபு சார்ந்த சில கவிதைகள், மரபை மீறிய கவிதைகள், வசன கவிதைகள் போல நாட்டுப்புற கவிதைகள், அதை நடை வேற. அப்புறம் சொல்கிறா எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம். இந்த நாலாவது தான் ரொம்ப முக்கியம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு. அந்த மெட்டு தான் உங்களை தட்டும். அந்த நல்ல இசை மூலமாகத்தான் இந்த நாலு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மண்ணு மனத்தோட குழைச்சி சந்தவர் சுப்பு. எனவேதான் வாரா போன்ற மாபெரும் அறிஞர்கள் மஞ்சு விரட்டு என்று கொத்தமங்கலம் சுப்புவினுடைய அந்த தொகுதியை பார்த்த பிறகு வாரா அவர்கள் குறிப்பிட்டார்கள், பாரதி பெயரிலே ஒரு பரிசு, நோபல் பரிசு போன்ற ஒரு பரிசு பாரதி பெயரிலே இருக்குமானால் அதை நான் கொடுக்க வேண்டிய முதல் நபர் கொத்தமங்கலம் சுப்பு என்று சொன்னார்கள் மாகவிஞன் பாரதி. சொன்ன கதையை தட்டே காணும் அது சார், இதெல்லாம் எனக்கு தட்டுறது கிடையாது. சில பேர் என்ன நினச்சேன்னா வாவேசுக்கு ஒரு போல போயிடும், எனக்கே இது போகாது, இதெல்லாம் அங்கே கொத்த அவருக்கு தான் போக போகிறது. வாரா, வாரா இஸ் எ ஜாயிண்ட். அவர் ஜாயிண்ட்னா அவர் வந்து பாரதியோட அண்மையில் இருந்தவர், அவர் சொன்னது. அது ஒரு பக்கம் இருக்க, கொத்தமங்கலம் சுப்புவனுடைய வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள், ஆனால் அதில் எத்தனை அர்த்தம் இருக்குது பாருங்கள். அவருடைய ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல்,
கிட்டத்தட்ட சாதாரண வார்த்தைகள் எப்படி வந்து ஒரு விஷயத்தை பில்டு பண்ணுறார், அதுதான் அதுதான் வந்து இந்த நாட்டுப்புற ரொம்ப கஷ்டப்படும். பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட நான் அறிய, அது ரொம்ப பழைய பாட்டு, அப்புறம் இப்போ வந்த பாட்டு. எனவே அந்த பாட்டில் இருக்கக்கூடிய எளிமை அதில் சொல்கிறார் அவரில் ஒரு பாட்டில். கவிஞன் வந்து பெரிய காலகாலத்தும் நிற்கக்கூடிய கனமான செய்திகளைத்தான் கவிஞன் பாட வேண்டுமா என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய அடிப்படை உணர்வுகளை எதெல்லாம் தொட்டு காட்டுகிறதோ அங்கெல்லாம் கவிஞன் நிற்கிறான். சுப்பு பார்க்கிற மண் கவிஞன் இல்லையா, அப்படியே மண்ணை பிசைந்த அந்த மண்ணாங்கட்டி கவிஞன், மண்ணோடு மண்ணாக நிற்கக்கூடிய அந்த பார்க்கும்பொழுது மாடுகளை பார்க்கிறா எழுதுறா, மாயவரம் பக்கம் வண்டி இருக்கிற மாட்டுக்கு கொம்பையே காணமே. இதுவா ஒரு கவிஞனுக்கு வருத்தம், எத்தனையோ விஷயத்தெல்லாம் பற்றி எழுதக்கூடிய கவிஞன் எழுதுகிறான், மாயவரம் பக்கம் வண்டி இழுக்கிற மாட்டுக்கு கொம்பையை காணமே, நாயம் தெரிஞ்சு படைக்கிற ஆண்டவன் ஏன் இந்த மாதிரி படைச்சு போட்டான், கொம்பையும் வாலையும் இதான் ரொம்ப முக்கியம், கொம்பையும் வாலையும் வெட்டி போட்டா மாடு கொசு கடிச்சா என்ன செய்யும், யோசிச்சு பாருங்க. அதாவது கொம்பு தலையில இருக்கும், வால் பின்னாடி இருக்கும், ஒன்று கொசு முன்னாடி வரும் இல்லை பின்னாடி வரும், இதுனா இப்படி தலையாட்டும் இல்லைனா வால் ஆட்டும், இதுக்கு மேல நான் காட்ட முடியாது, நீங்களே யோசிச்சுக்கணும். ரொம்ப அப்புறம் தத்ரூபமா இருக்கு சார், ரொம்ப நல்ல என்ன சார் அஞ்சாது இதெல்லாம் ஒரு கவிதை. அதுக்கப்புறம் ஒருத்தனை எழுதலையே ஆவேசு, ஒரு நிமிஷம், இது விசுவண்ணா எதிர இருக்காரு, ஞாபகம், இதுக்கு வந்து ஒரு தலைப்பே சொல்வார், இந்த கவிஞருடைய கவலையை பார்த்தியான்னுவார். இந்த கவிதைக்கு கவிஞருடைய கவலைன்னு வைக்கலாம் தலைப்பு. அது அவர் கவலை, அதாவது கவலை எழுக்கிற மாதிரி தானே, அவரே அவர் குரலில் பாடித்தான் இந்த பாட்டை நான் முதல்ல கேட்டிருக்கேன். கவலை மாயாவரம் பக்கம் போகிற மாட்டுக்கு, மாயாவரம் பக்கம் வண்டி இழுக்கிற மாட்டுக்கு கொம்பையும் காணோமே, நாயன் தெரிஞ்சு படைக்கிற ஆண்டவையே இந்த மாதிரி படைச்சு புட்டான், கொம்பையும் வாலையும் வெட்டி விட்டா மாடு கொசுக்கடி நேரம் என்ன செய்யும், கொம்பையும் வாலையும் வெட்டி விட்டா மாடு கொசுக்கடி நேரம் என்ன செய்யும், தும்பிலேயும் போட்டு கட்டி வச்சா மாடு துன்பப்படும் இதறியாரோ, அப்படி பாடுவார். இதுல இன்னொரு விஷயம், இன்றைய தினம் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம், நான் ஏன் இந்த மாடு முதல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நமது அரும்பெரும் பண்பாட்டு சின்னமாக விளங்கக்கூடிய அந்த உயிர் ஜீவன்கள், ஏதாவது ஒரு மாடு வந்து அதனுடைய மடியில் வந்து கவசம் போட்டு வச்சுருக்கா, திறந்துருக்கு. யூடியூப்பில் நீங்கள் பார்த்தா ஒரு பன்னி குட்டி ஒரு மாட்டோடைய காம்பில் பால் சாப்பிட்டுருக்கு, யாரும் செட்டப் பண்ணி எடுக்கலை, அது ஞானமான விஷயம். இந்த மாடு என்பது தாய்க்கு சமானம், எனவே இந்த மாட்டை பற்றிய கவலை நமது நாட்டை பற்றி இருக்க வேண்டிய கவலையை போன்ற கவலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா. அப்போது அவன் என்ன சொல்ல வரா அந்த கவிஞன் என்று சொன்னால், எப்போ தெரியுமா மாட்டுக்கு இந்த கொம்பையை படைச்சு போட்டால் ஆண்டவனுக்கு, ஆண்டவன் கம்பை எடுத்து படிக்கல, எல்லா படைச்சிருக்கான், ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக் ஆகிருக்கும். அவர் கேட்குற விஷயம் வேறு, எந்த மாட்டுக்கு தெரியுமா கொம்பையும் வாலையும் வெட்டுவான், எந்த மாடெல்லாம் அடிமாட்டுக்கு போகிறதோ அதுக்கு தான் வெட்டுறான். அப்போ இந்த அடிமாட்டுக்கு போகிற மாட்டை கூட பற்றி கவலைப்படாத அடி மனிதர்களை எண்ணி பார்க்க வேண்டுமே, அதுதான் மாயவரத்தில் மேயற மாட்டுக்கு வாலையும் கொம்பையும் காணுமே, கொம்பையும் வாலையும் வெட்டி போட்டால் மாட்டு கொசு கடிச்சா என்ன செய்யும். பிரபாஸ் இதை எழுதுற ஜல்லிக்கட்டு காளையை சவர் பண்ணோன்ட்டு முந்தானது போன ஒரு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு நீதி ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்தது. இன்றைக்கி நீதிமன்றத்திலே சொல்லக்கூடிய சட்டமும் சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஒரு நாட்டு பாடல் ஒரு பின்னணியை கொடுக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட உத்தம கவிஞர் அந்த கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். எனவே அதை நினைத்து பார்க்க வேண்டும், பாராட்டுகிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, எவ்வளோ பயந்த அப்புறம் இப்படி நடக்கும்போது ஓரத்துல நின்னு முள்ளெடுக்க முடியுமா, போக வேண்டியதுதான். அப்ப இது சரி, மாரியம்மன் தீமிதியை விட்டுலாம், ஏன்னா நானும் அதே இடத்துல இருக்கேன், ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும்னா, இப்போ கொத்தமங்கலம் சுப்பு சாரை வந்து நான் கவியரங்கத்துல வந்து கவிதை பாடிய மாணவனா சந்திச்சிருக்கேன், அவரோட பழகிருக்கிறோம், அவர் பாடி கேட்டிருக்கோம்ல, அது மாதிரி வந்து ரமணன் சொல்லி இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியும். இருந்தாலும் கொத்தமங்கலம் சாருடைய உன்னுடைய முதல் அனுபவம் அந்த விஷயத்தை கொஞ்சம் பகிர்ந்து, அதுக்கப்புறம் நான் இந்த வேற ஒரு விஷயம் பார்க்கிறேன். அந்த அனுபவத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லணும், எனக்கு நான் விரும்பி வைத்து கொண்டிருக்கிற அடையாளம் வந்து ஒரு தமிழ் கவிஞன் என்பது தான். நான் ஆன்மீக பாதையில் இருப்பதனால அடையாளங்களை தொலைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் நான் விரும்பி வைத்து கொண்டிருக்கிற அடையாளம் நான் தமிழ் கவிஞன் என்பது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் அது திறமை அல்ல, பராசக்தி எனக்கு போட்ட பிச்சை, எனக்கு அளித்த கொடை என்று நினைக்கிறேன். இந்த
ஆனால் நான் இப்படி கவிஞனாக இருக்கிறதுக்கு எனக்கு உந்து சக்தியாக விளங்குபவர்கள் மூவர், ஒன்று பாரதி, இன்னொன்று கொத்தமங்கலம் சுப்பையா, இன்னொன்று கண்ணதாசன். மூணு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதியினுடைய அறச்சீற்றம் ஆவேசம் ரெண்டும், பராசக்தி பக்தி மூன்று, கண்ணதாசனுடைய சரளம், கொத்தமல்லம் சுப்பையாவுடைய மண் வாசனை. உண்மையில் அவர் பாட கேட்டு, எனக்கு அவர் படித்ததே கிடையாது, நான் அவர் பாட கேட்டவன் தான் பாக்யவான். நீங்கள் இங்கே எத்தனை பேர் அவர் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களோ தெரியல, உண்மையில் மாறுதட்டி சொல்லலாம், அவர் பாட கேட்டவர்கள் பாக்யவான்கள். அது மாதிரி வராது அந்த பாவம். அப்படியே காந்தி மகான் கதை சொன்னால் அவர் கண்ணில் தண்ணி வரத்துக்குள்ள நம்ம குலுங்கி குலுங்கி எழுதுருவோம். அது மாதிரி இருக்கும். நான் ஜெயின் கல்லூரியில் படிச்சுட்ருக்கும்போது அவரை அழைக்க போனேன், ஒரு விழாவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தார். அப்போ வந்து நங்கநல்லூரில் ஒரு இலக்கிய வட்டம் நடத்திட்டு இருந்தோம் 17 வயசில் இருக்கும்போது. எங்கள் இலக்கிய வட்டத்தில் ஒரு கவியரங்க கவிதை போட்டியெல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு அவர் கூப்பிட போனோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா மறக்க முடியாது, தம்பி நான் கவிதையை தட்டி கொடுக்குறவன், தட்டி பார்க்குறவன் இல்லை, அதுக்கெல்லாம் வர முடியாதுன்னாரு. அப்போ உடனே என்ன பண்ணோம், அங்கேயே முடிவெடுத்து மறுநாள் பரிசளிப்பு விழா, அதுக்கு வர பேஷா வரேன் அப்படின்னாரு. இந்த லாயட்ஸ் ரோடில் வீட்டுக்கு வந்து தான் அவர் கண்ணுக்கு மருந்து விட்டுருந்தார். ரமணு அப்படின்வார், அவ்வளோ பிரியமாக கூப்பிடுவார். அது அவர் பார்த்தா நீங்கள் இன்னும் அவர்கிட்ட ஒரு 50 வருஷமாக பழகின மாதிரி ஒரு வாஞ்சையோடு பழகுவார். அதுதான் அங்கே அவருடைய திறந்த உள்ளங்கிறது. வந்தார், பரிசெல்லாம் கொடுத்தார். நான் வந்து அவருக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தேன், தமிழை வாழ வைக்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்லவே சொல்லாதே என்னார், தமிழால் வாழறவன்னா தமிழை வாழ வைக்க வந்திருக்காருன்ற வார்த்தை சொல்லவே சொல்லாத. அது வந்து பாரதியாருக்கு பாரதிதாசன் கொடுத்த சிறப்பு, அவர் அதுக்கு அது பொருந்தமாக இருக்கும், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வயசில் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும்னு பாரதிதாசன் சொல்லுவார், அதை நம்ம அப்படி வச்சுக்கலாம், இது பண்ணாதே அப்படின்னார். சரி அப்படின்னா எனக்கு இந்த அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்கார், நாட்டரசன் கோட்டக்கம்பன்லாம் சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு. அப்போது அவர் பரிசெல்லாம் கொடுத்துட்டு பேசணும், பேச ஆரம்பி என்னத்த பேச்சு, அப்போ சும்மா மகுடி மாதிரி மகுடி கெட்ட நாகம் மாதிரி எல்லாம் சொக்கி போனோம். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தனையா, அவர் பாடும்போது அழகுது. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தனையா, போட்டாஷ வக்குதில்ல பொம்மையில உம்மையக்கம் அப்படின்னாரு. மறுநாள் வந்து அதை பத்திரிகையில் போட்டிருந்தானா, என்னடாப்பா இப்படி போட்டிருக்கே அப்படின்னு கேட்டார். என்ன போட்டுருது தெரியுமா, பெண்மையிலே உண்மயக்கம்னு போட்டுது. போடா பொம்மையிலே உண்மயக்கத்தில் இருக்கிற சுகம் பெண்மையிலே உண்மயக்கத்தில் வருமாடான்னார் அவர். இப்படிதான் அவருடைய ஓப்பனிங் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஒன்று சொன்னார், கடவுளுடைய கருணையை புரிந்து கொள்ளாதவன் வந்து மனிதனாகவே இருக்க முடியாது, ஒருபோதும் அவன் கவிஞனாக முடியாதுன்னார். கடவுளுடைய கருணையை புரிந்து கொள்பவன் தான் மனிதனாக இருக்க முடியும், அவன் தான் வந்து கவிஞனாக பரிமளிக்க முடியும்னார். எப்படின்னா உடனே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். உச்சி வெயில் நேரம், கழனியில் உழவன் வியர்க்க வியர்க்க வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்குறான், உச்சி நேரம் இப்படி பார்க்குறான், மேடேறி அவனுடைய மனைவி தலையில் சோற்று கூடையோடு வருகிறான். அதை பார்க்கும்போது அவன் அங்கேருந்து வந்து இப்படி வர்றதுக்குள்ளே இவன் கழனியிலேருந்து இங்கே வந்து பம்பு செட்டில் கையை கழுவிட்டு உட்கார்றதுக்கு சரியா இருக்கு. முறம் மாதிரி கை எங்கள் மரவன் கை அப்படிப்பார். அப்படி வச்சோன்னே அவளை பார்க்குறான், வளவிக்கை சோறு இல்லை அப்படிங்கிறார், வளவிக்கை சோறான். அதை இந்த பிரயோகம்லாம் மறந்தே போச்சு, என்னடா சாப்பாடு ஹோட்டலில் போய் தின்னுக்கிட்டு வளவிக்கை சோறும்பார், அதுதான் மனுஷனுக்கு தெம்பு கொடுக்குன்ட்டு. அந்த வளவிக்கை சோறு எப்படி போட்டாலாம் என்ன பெரிய விருந்தா ஒன்றும் கிடையாது, ஒரு சோறு உருண்டை அது கொஞ்சம் மோர் இருக்கும் அதை உருட்டி அப்படி நடுவில் வச்சாலாம். அப்புறம் இங்கே சுக்கரம் மேட்டில் உப்பு, அது சொல்லு சுக்கரம் மேட்டில் உப்பு, குரு மேட்டில் ஒரு சின்ன மிளகாய் தொகையல். அந்த அவனுக்கு தெரியுமா பெரிய கை வசதியான கை அது, அந்த தொகையில் அப்படி தள்ளுறானா இந்த உப்பு இப்படி சேர்க்குறானா, உச்சி வெயில் நேரம் ஒரு நிழல் அது அப்படி, இந்த உப்பும் சோறும் மோறும் சேர்ந்து போகும் தா புள்ள, கஞ்சிக்கே உப்புக்கள் வேண்டி நீல கடலை படைச்சாண்டி சொடலை பேயாண்டின்னு அமர வாக்கியம் யார் எப்படி யோசிச்சு பாருங்க, கஞ்சிக்கே உப்புக்கள் வேண்டி நீல கடலை படைச்சாண்டி சுடலப்பேயாண்டினர், திக்குமுக்காடி போட்டேன். எல்லா
இளைஞர்களாக இருந்த காலம் இல்லையா, ஒரு கிமு. இதில் இல்லை கடலை பற்றி சொன்னார்ல, இன்னொரு இடத்துல கடலை பற்றி சொல்லியிருக்க சொல்லுங்க. பாஞ்சாலி சபதம் பாரதியும் இருக்கா, அவரும் இருக்கார். அதில் பாஞ்சாலிக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சேலையை எப்படி கொடுத்தானா, வண்ண வண்ண பொது சேலைகள் பாரதி எழுதுற மாதிரி எழுத முடியாது. ஆமாம், பொய்யர்தம் புனையுறை அந்த மாதிரி அந்த பாட்டுதம் துயர் இணைப்போ புண்ணிய வாழர்தம் புகழினைப்போ அலையலையாய் நூற்றெடுத்தார் மழை போலே நூதன சேலை தந்தாராம். திருமுகள் திருமகள் ஒரு புறம் பாவோட்ட சிவபார்வதியும் இமேஜினேஷன் பாருங்க. திருமால் உருவம் பெரிதாகி திசை எட்டும் தரி நெய்தாராம். இதுல ரசிக்க வேண்டிய இடம்னா, எனக்கு தெரிஞ்சு பார்க்கடலை பூரா பஞ்சாக்கினது வேற யாருமே கிடையாது. இது வந்து மேகத்தை பஞ்சாக்குவாங்க. கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி இந்த கடலை படைச்சாண்டி சுடலை பேயாண்டி என்பது ஒரு புறத்தின் எல்லை என்று சொன்னால், இன்னும் இந்த புராண கதனுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஞ்சாலி கதையில் ஒரு புதிய ஓமை பெய்கிறார். அது அந்த வார்த்தையினுடைய வலிமை பாருங்கள். ஆர்டினரி தான் சாதாரண வார்த்தை சொல்கிறது. அதில் அதில் இன்னொன்றுன்னா, திருமுகள் ஒரு பக்கம் பாவோட்டை. ஏன் நான் நினச்சி பார்த்தேன்னா, பொதுவாக பெண்மார்களுக்குள்ள பெண்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. இந்த புடவையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து புடவையுடைய மிடில் இந்த ஓரம் பார்டர் தான். இந்த பார்டர் பிரச்சனை தான் நம்ம நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி. அந்த பார்டரில் என்ன அப்படின்னா, அதை வந்து ஜரிகை இருக்கணும், ஆர்டினரி பார்டர் கூடாது. எனவே பார்டர் நெய்யறதுக்கு யாரை போட்டாலும் திருமகள் ஒரு புறம் பாவோட்டை. ஏன்னா திருமகள் தானே சீஃப். நம்ம கான்செப்ட் படி இந்த பக்கம் பார்த்தா சிவபார்வதியும் தரியோட்டை. இல்லை சிவபார்வதி கான்செப்ட் சொன்ன என்னன்னா, நீங்கள் தரியில் பார்க்கலாம், அப்படி விடுவான், இப்படி தள்ளுவான், இது ஓடும், இவன் இருக்கும்போது அது நிற்கும். எனவே சிவபார்வதி என்ற ஆட்ட லயத்திறனை தத்துவத்தை இந்த தரியில் கொண்டு வந்துட்டாரே. அது மட்டுமல்ல, இன்னொரு இடம் பாருங்க. நயம் சிவபார்வதியும் தரிவோட்ட திருமாலுருவம் பெரிதாகி திசை எட்டும் தரி நெய்தாராம். ஒரு இடத்துல தரி என்பது அந்த தரியை குறிக்கிறது, அந்த அந்த தரி என்ற அமைப்பை குறிக்கிறது. இன்னொரு இடத்துல தரி என்பது அந்த புடவையை குறிக்கிறது. தரி நெய்தார் என்று சொன்னால் புடவை என்பது ஆகுபெயராக வருகிறது. அப்போ தமிழினுடைய அடிப்படையான அருமையான இலக்கண பகுதிகள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இன்னொரு இடம் அதில், நான் போன முறை ஒரு இடத்துல சொன்னேன் நம்ம பாட்டு எப்படி இருக்குன்னு, கொத்தமங்கலம் சாரோட. சரி, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் பூலித்தேவன் என்று பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அந்த பூலித்தேவன் என்ற வீரனை பற்றிய தமிழுடைய வேள்வி, அந்த சுதந்திர வேள்வியில் ஈடுபட்ட அந்த தியாகிகளை பற்றி எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது பூலித்தேவன். அவனு ஒரு பாட்டு அந்த காலத்தில் அவங்க எழுதுறாங்க. ஆரடி உயரமாடா என் கண்ணே பூலி அர்ஜுனம் போல் வீரனாடா. எப்படி பாடுற பாருங்க, ஆறடி ஆறடி உயரமாடா அப்படிமா. அவனை பெரிய உயரம் அது சொல்றான், ஆறடிக்கு மேல இருக்கலாம். ஆறடி உயரமாடா கண்ணே பூலி அர்ஜுனன் போல் வீரனாடா, ஜோதி போல் முகம் இருக்கும். அது கூட பரவாயில்ல, ஐயா ஜோதி போல் முகம் இருக்கும், ஐயா சுதந்திரம் போல் கை இருக்கும். எவனாவது ஒருத்தன் சொன்னா அதுக்கப்புறம் யாரும் சொல்ல சார், ஐ டேக் அப் எ சேலஞ்ச். இந்த கைக்கு வந்து சுதந்திரங்கிற ஓமை யாரு கொடுத்துருக்கா? ஏன்னா அவன் கையிருப்பதே சுதந்திரத்துக்காகத்தான் என்று நினைத்தான், மூச்சிருப்பதே சுதந்திரத்துக்காகத்தான் என்று வாழ்ந்தான். அதை சுட்டி காட்டினா எங்கள் சுப்பு சாருடைய கவிதைகளுடைய இனிமை பார்க்கும்போது இந்த அந்த வேர்டு எப்படி வருது பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு தாட்டு பூட்டு நீங்கினாவில் தமிழ் பயிறு விளையணும். வேற ஒன்றும் இங்கிலீஷ் பேசாதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த சவுண்ட்லயே சொன்னார், டாட் போட்டுமல்ல ஹேட் சூட் பண்றான், சூட்டு ஹேட் சூட்டு ஹேட் பூட்டு கிட்ட நீங்கி தொலையணும். அதுல வரக்கூடிய இடத்துல நான் ரசிச்ச இடம் அந்த பாட்டுல, நிறைய பெரிய அந்த பாட்டு இருக்கு. அதுல நாட்டு மத்தளம் சுதி இழஞ்சு கட்டும் தம்பூர் சாலரா. மறுபடி கவனமா கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் பரிமாறணும். மத்த எல்லாம் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இந்த நயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாட்டு மத்தளம் சுதி இழஞ்சு கட்டும் தம்பூர் சாலரா. நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், மேடல் உங்க சுதி சேர்ந்தாச்சா, இவன் எப்போ சேர்ந்தாச்சான்னு கவலைப்படும் போதே சேரலன்னு சிஷ்யன் சொல்லுவான். என்னடா சேரலையா, சரி பரவாயில்ல, இதுக்குள்ளே பாதி நேரம் அரை மணி நேரம் கச்சேரியை முடிஞ்சிருக்கும். அப்போ சுதி சேரு சேருன்னு சொல்வது வேறு, ஆனால் இவருடைய இளமை பாருங்கள். இந்த நாட்டு மக்களும் சுதி இழைஞ்சு கட்டும் தம்பூரா, அந்த சுதி இழையணுமா. இப்போ நான் சொல்கிறது உண்டு, கர்நாடக மியூசிக்கில் வந்து குரு எதை வேணால் கற்றுக் கொடுக்கலாம்,
பாட்டு கற்றுக் கொடுக்கலாம், வர்ணம் கற்றுக் கொடுக்கலாம், தீட்சிதர், தியாகராஜர் எல்லா பாட்டும் ரெப்பர்ட்வார் என்டையர் திங் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் சுதிசேகர் கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படியே வச்சுக்கணும், ஒரு நாள் வரும் வரும் வரும், சில வராதே போகலாம். அப்படி இருந்து சில பெரியவாள்லாம் பாடிட்டும் போயிருக்கா. நான் ஒரு மகாராஜபுரம் ஃபங்க்ஷனில் பேசும்போது சொன்னேன், கலையக்கூடாது, கூட்டம் கலையக்கூடாதுன்னு மக்கள் பாடுகிறார்களே, சுதி கலையக்கூடாது என்று நினைக்கக்கூடாதா பாடுறவன்? ஆகவே இந்த அந்த சுதி இழைந்து என்ற அந்த பகுதி வருகிறதே, அந்த மத்தளத்துக்கு வந்து சுதி இழையணுமா? இது எந்த அளவு ரசிச்சிருந்தா அவர் பண்ணிட்டு பாருங்க. ஆனால் சுப்புவுடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய இசை வந்து எனக்கு தெரிஞ்சு களத்தூள் ஒரு இதில் இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த வரி, நாட்டு மத்தளம் கதி இழைஞ்சு கட்டுத்தம்பூர் சாலரா நாதம் ஓங்கி கீதம் ஓங்கி நாடு ஓங்கி வாழணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வார்த்தை தான் அவர்கள் வந்து அவருடைய கடுப்பை சொல்லுது. அவர் சொல்றார், பாட்டு கூத்து நாட்டியத்தில் காட்டு மிருகம் போலவே பப்பரப்பேன்னு கத்தும் பேண்டு பேயும் நீங்கியேங்கிற, என்று கத்தும் பேண்டு பேயும் நீங்கியே நாட்டு மத்தளம் கதி இழஞ்சு நம்ம தம்பூர் கட்டு தம்பூர் ஜாலரா நாடும் நாதமோங்கி நாதமோங்கி கீதமோங்கி நாடு மோங்கி. அதில் என்ன நுட்பம்னா, நாதமும் கீதமும் ஓங்கினா தான் இந்த நாடு வாழும். நாதமும் கீதமும் ஓங்க வேண்டும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அந்த காட்டு மிருகம் போல நான் வைல்ட் அனிமல் அன்ரெஸ்ட்ரிக்டட், அதாவது இங்கே ஒரு வைல்ட் அனிமல் வந்துன்னு சொன்னால் அது எங்கே போகும்னே தெரியாது. அது மாதிரி இந்த பசங்க உட்காந்து மேலே உட்காந்து அடிச்சுட்டுருக்கான், என்ன ஆறுதுன்னே தெரியல, திடீர்னு லைட் அணையிறது, இவன் தான் அணைச்சான் பார்த்தா அவனே அணைச்சுட்டு இருக்கான் தானே. இதில் என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசம், இந்த மேற்கத்திய இசைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவான், நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நல்லா கௌரவமாக போய் உட்காருவான், கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு ஆரம்பித்து ஆட ஆட தலைவிரிகோலமாக ஆகிடுவான். நம்ம நாட்டு இசை அப்படி இல்லைங்க, ஆலோலகப்பட்டு அரவரப்பட்டு அங்கே வந்து உட்காருவாங்க. அப்படி எல்லா விதமான அளவில் வந்து இந்த மனதோடு வந்து உட்காரும்போது இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒருமைப்பட்டு அமைதியாகி அந்த தம்பூர் ஸ்ருதி ஒன்றுவது போல் இவன் மனம் ஸ்ருதி ஒன்றுகிறது. அதுதான் நம்ம நாட்டு இசை. அதை அந்த வார்த்தை பாரு, பப்பர பேங்கலாம் என்ன பப்பர பேனா, என்ன என்ன யாராவது உங்ககிட்ட சந்தேகம் கேட்டானோ பப்பர பேனா புரிஞ்சுட்டான். அதுதான் சில வார்த்தையினுடைய அழகு. சில பேர் என்ன பண்ணுவான், அந்த மொழி தெரியாதுமா, பாஷை அதை திட்டினா புரிஞ்சுப்பான் என்ன யாரு அப்படியா. ஏன்னா திட்டுறவனுக்கும் அந்த உணர்ச்சி இல்லைன்னா என்ன, ரொம்ப முட்டாள் சார் நீங்க சொல்லுவானே, இவனுக்கும் சந்தோஷம் வராது, டே முட்டாள் அப்ப புரிஞ்சுப்பான் அவன். அது மாதிரி பப்பர பேன்ட்டாரு, எல்லாம் புரிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன விளக்கம், அடுத்த பாட்டு போகலாம் யா. அவரு நம்ம திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளையை பற்றி ஒரு நாலு வரி. ஆமாம், இது மாதிரி சொல்ல முடியாது. அவருடைய இசை எப்படி மயங்கி, அந்த இசையில் மயங்கி எப்படி எழுதியிருக்காரு சுப்பு ஐயான்னு பாருங்கள். உங்கள் ராக மாளிகைக்கு நானும் மயங்கி போகலை, இப்படி அவர்த்தனை புகழ்வாங்க. உங்கள் ராக மாளிகைக்கு இந்த நான் ஒன்றும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் ராக மாளிகைக்கு நானும் மயங்கி போகலை, உங்கள் வேகமான ரவைகளுக்கும் வசமும் ஆகலை. அப்புறம் பாகும் தேனும் கற்கண்டு போல் பாய்ந்த நாதமும் பைத்தியமாக ஆக்கவில்லை. பாருங்கோ உன்னால் பாருங்க, எனக்கு ராக மாளிகைக்கு நானும் மயங்கி போகலை, உங்கள் வேகமான ரவைகளுக்கும் வசமும் ஆகலை, பாகும் தேனும் கற்கண்டும் போல் பாய்ந்த நாதமும் பைத்தியமாக ஆக்கவில்லை. பாருங்கோ உங்கள் சீவாளி சத்தத்துக்கே மயங்கி போயிட்டேன். வா அவ்வளவு ராகமாளி வரைக்கும் போனி பிபி ரொம்பது மயங்கி போயிட்டாரா, எப்படி யார் சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம், இன்னைக்கு வந்து ஆரியபுரத்தில் டிஎன் ராஜரத்ன பிள்ளையினுடைய 116வது பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள. அதாவது அந்த சீவாளி சொன்னால, சில பேர் சீவாளி வந்து சீவாளியும் எச்ச வைஞ்சிருக்கோம், நாதஸ்வரத்தின் தாண்டியும் வழியும் ஒரே குத்தாலம் சீசன் மாதிரி வாசிப்பான், குத்தாலம் சீசன் ஏமா அந்த அந்த ஊரில் சொல்கிறது. ராஜரத்ன பிள்ளை நான் கேட்டுருக்கேன், அந்த சீவாளி என்பது என்னென்னா, அதை எடுத்து நாதஸ்வரத்தை மேலே அப்படி அப்படி லேசாக அப்படி அப்படி குத்திட்டு பி பி அப்படிமா, இந்த பிபி என்று சொல்வது கூட சுதி சுத்தமாக இருக்கும், அது ராஜரத்ன பிள்ளை கேட்டவர்களுக்கு தெரியும். அது மாதிரி வந்து பாலக்காட்டு மணிகர் வந்து மிருதங்கம் வாசிக்கும்போது அந்த கல் புல்லு அப்படிம்பாங்க, அது பேர் கல் புல்லு அப்படிங்கிறது, புல்லுங்கிறது வந்து மரக்கட்டை இப்படி இருக்கும், கல்லுங்கிறது வந்து நல்ல கருப்பாக குண்டா நல்ல தேடி பிடிச்சி வச்சுருக்காங்க, நல்ல யூஸ்ஃபுல் வெப்பன் அது, யாரும் ரசிக்கலைன்னா பார்த்துக்கலாம் ஒரு பார்வை மத்தளத்துக்கு. அது வந்து அது கல் புள்ளுமாங்க. அவர் வந்து பாலக்காட்டு மண்டி வாசிட்டு இருப்பார், தின் தின்னா எந்த இடத்துல குறையிறதோ அப்படியே அது வாசிட்டு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணும்போது. சில பேர் சைக்கிள் ஓட்டும் போதே இப்போ ஃபோன்லாம் பேசிட்டு போகிறான், செல்ஃபோனை வச்சுன்னு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா,
அவருடைய அவருடைய எளிமை, அதாவது அந்த கீதத்தோடு இணைந்ததுன்னு ஒரு பக்கம் இருக்கு. அந்த பாட்டை முடிச்சிடறேன், அந்த பாட்டை சொல்லு. இந்த சீவாளி உங்க சீவாளி சத்தத்துக்கே மயங்கி போயிட்டேன், என் சிந்தையை இழந்து உங்க வசத்தில் ஆயிட்டேன், பூவாலே மாலையிட்டா போதாதுன்னு தான் தமிழ் பாவாலே மாலையிட்டு பணிகிறேன் ஐயா. அதே விஷயம் இன்னொன்று, இது எப்போ பாடினார் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ராஜத்தன் பிள்ளை கச்சேரி இவர் போகாத இருக்க மாட்டார். இன்னொன்று, அவர் விசு சார் இருக்கார், விசு அண்ணா தான் நாங்கள்லாம் கூப்பிடுவோம், அவ்வளோ பழக்கம் வாத்து போயிருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய அங்கே கச்சேரி நடக்கும். அப்படின்னா கச்சேரி எப்படி ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிக்கும்? ஏன்னா சில பேர் எனக்கு தெரிஞ்சு மகாராஜபுரம் ஒரு வாட்டி வந்து கச்சேரி முடிஞ்சு அடுத்த கச்சேரி வாதா பண்ண, அன்றைக்கி கச்சேரி இருக்கேண்ணா அப்படின்னா, இல்லை அப்போ முடிச்சுட்டு வந்துருவங்களேன் அப்படின்னார். ஏன்னா சுப்பு சாருக்கு என்ன வழக்கம்னா ராத்திரி 11 மணிக்கு தான் அப்போ தான் ஆரம்பம் அவருக்கு, ராத்திரி 11 மணி காத்தால. அதனால் ராத்திரி முழிச்சுன்னு இருக்கிறது அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. மற்றவள கஷ்டப்பற்றி அவர் வந்து காஃபி கொடுத்துருவார், ரொம்ப அருமையான காஃபி. அதில் என்ன பண்ணுவார், அருமையான காஃபி லாயர்ஸ் ரோடு வீட்டில் இன்றைக்கும் தயாராக இருக்கிறது என்கிற தகவலை ரகசியமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான். ஏன்பா ராமானுஜர் மாதிரி கூடத்தில் ஏறி கோபுரம் கத்தினதுக்கப்புறம் ஒரு 150 பேர் கேட்டிருக்காங்க இப்போ. ஆனால் ஒன்று அட்ரஸ் சொல்லாத விட்டியே, ராயபுரம் தான் சொல்ல, ராயபுரம் நம்பர் சொல்லலை இல்லையா? சரி, இந்த சொல்ல வந்த விஷயம் என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சுட்றேன். ராஜரத்னம் பிள்ளை அந்த கச்சேரிக்கு போகணும்னு நினச்சார், ஆனால் போக முடியாதபடி அவருக்கு உடல்நிலை சரியா இல்லை. அப்போ என்ன பண்ணார், அந்த கச்சேரி ரிலே ஆகும் தெரியாது, பட் ஃபார்ச்சுனேட்லாம் அது ரிலே ஆச்சு ரேடியோவில் கேட்டு தமிழ் இசையில். அதை கேட்டு முடித்த போது அவரால் தாங்க முடியல, இந்த கவிஞனை பாராட்ட வேண்டும் என்று அந்த உடல்நிலையில் கூட வேகமாக ஓடி சென்று பாராட்டினார் என்று சொன்னால், அது போன்ற மனிதர்கள் தான் இந்த நாட்டினுடைய மண்ணை மணக்க வைக்கிறார்கள் என்று இவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுப்புக்கு தட்டுங்க, ரைட், அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க எப்போ அவருக்கு தான். இன்னொரு பாட்டு ஒன்று சொல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ், இந்த பாட்டு யாரை பற்றி எழுதியிருக்காரு நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிற ஆன்சர் சொல்லிடுவேன். அவர் எழுதுறாரு ஒரு பாட்டு, நாடு வேறு பாஷை வேறு நமது இனத்துக்கு இல்லையே, நாளைக்கென்று சேர்த்து வைப்பது நம் குலத்துக்கு இல்லையே, நாடு வேறு பாஷை வேறு நம் இனத்துக்கு இல்லையே, நாளைக்கென்று சேர்த்து வைக்கும் நம்ம குலத்துக்கு இல்லையே, பாடுபட்ட பேரை மறக்கும் பழக்கமும் நமக்கு இல்லையே, படைச்சவனை இழுத்து பேசும் பம்மாத்தும் நமக்கு இல்லையே, படைச்சவனை இழுத்து பேசும் பம்மாத்தும் நமக்கு இல்லையே. இது ஒன்று, இறைவனை உன்னிடம் கேட்கிறேன் இரண்டு மனம் வேண்டும், உதம் பாடுறா ஒரு கவிஞன், என்னை போல திருமணம் செய்து கொண்டு நீ அவதிப்படு. அது ஏற்கனவே பண்ண படைச்சு அவதிப்பட்டுருக்கேன். அதை விட தாண்டிய, எல்லா ஊரும் எங்கள் ஊரும் என்றிருப்பதாலே, இங்கே தான் குழு வருது, எல்லா ஊரும் எங்கள் ஊர் என்றிருப்பதாலே, நம்ம ஏற்றி விட்டா ஏற்றி விட்டா வானத்துக்கு அப்பாலே, நாடு வேறு பாஷை வேறு நமது இனத்துக்கு இல்லையே, எல்லா நாடும் எங்கள் நாடு என்ற உண்மையாலே, முதலில் இந்த உலகை சுற்றி வந்தோம் எங்கள் குணத்தினாலே. ஆன்சர், வானவெளியில் முதல்ல ஒரு நாயை வச்சு அனுப்பினாங்க, அந்த நாயுடைய குணத்தை பாடுறார். இப்போ யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு எப்படி முதுகில் சவுக்கடி விழுது பாருங்க. இப்போ மறுபடி நாயை எப்படி புகழ்ந்துருக்காரு, யாருக்கு இல்லை பாடுற பார்த்தா, நாடு வேறு பாஷை வேறு நம் இனத்துக்கு இல்லையே, நாய் பாடுது, நாய் பாடுறது, நாளைக்கென்று சேர்த்து வைப்பதும் நம்ம குலத்துக்கு இல்லையே. நம்ம ஆள் சேர்க்கிறான், சேர்த்து சேர்த்து வைக்கிறான், ஒரு நாள் பிடிபட்டுறான், கேமராவில் பார்த்து சிரிக்கிறான். சார், இந்த இந்த கூத்தை சொல்கிறக்கூடிய பாடல்கள் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. இது மாதிரி இன்னொரு நிறைய பாடல்கள் நீ பாட்டு சொல்லுவோம். இல்லை, நான் திரும்ப அந்த நிகழ்ச்சிக்கே போகிறேன். ஏன்னா நான் முதல்ல அவரை மேடையில் தரிசனம் பண்ண காட்சி எனக்கு அது மனசில் பதிஞ்சு போச்சு. அவருடைய பாடல்களை எப்படி புரிந்து கொள்ளணும், அவருடைய சிறப்பு என்னங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தவர் தி வேணுகோபால் தமிழாசிரியர், ஜெயின் கல்லூர் நாகநந்தின்னு கூப்பிடுமே அவர் தான். அப்பா வந்து மேடையிலேருந்து பாடும்போது பாட்டு வரி மறந்து போனோன்னு அவர் எழுந்து நின்று நினைவுபடுத்தினார். அதுக்கப்புறம் ஹி வாஸ் அன்ஸ்டாப்பபிள், மீசக்காரரே பழைய நினப்பெல்லாம் கிளறி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு பாடினார். சரி, என்ன சிறப்பு இவருக்கு, சுப்புவையாவுடைய சிறப்பு என்ன, எதற்காக நம்ம அவரை புகழணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு கவிஞர்களை வந்து பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்று நம்ம வகை பிரிக்கலாம். பாரதிக்கு பின்பு வந்த கவிஞர்களில் பாரதியாருடைய தாக்கம் இல்லாத கவிஞர்களே கிடையாது. நீ என்னதான் உடச்சி போட்டு புது கவிதை விதத்தை எழுதினாலும் பாரதியாருடைய தாக்கம் இல்லை. இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த சிவாஜிக்கு பின் வந்த நடிகர் பாங்க, என்னதான் இவங்க மறைச்சி கிரிச்சு பார்த்தாலும் அப்படி புருவத்தை தூக்கும்போது கணேசன் வந்துருவாரியாம்பாங்க.
அது மாதிரி பாரதிக்கு பின்பு வந்த கவிஞர்கள் எல்லோரிடத்திலுமே பாரதியாருடைய தாக்கத்தை முழுமையாகவே காணலாம், அடையாளம் தேடவே வேண்டியதில்லை. ஆனால் பாரதியாரை மிகவும் நேசித்து அந்த தாக்கம் தெரியாமல் கவிதை எழுதிய ஒரே கவிஞர் கொத்தமங்கலம் சுப்புன்னு சொல்கிறார். அதுதான் அவருடைய ஒரிஜினல். அதுக்கு காரணம் அவருடைய அந்த மண் வாசனை தான். இன்னொன்று, ஏன் வந்து அவருக்கு பிறகு அது மாதிரி கவிஞர்கள் தோன்றவில்லை நம்ம பார்க்கல அப்படின்னா, அவரை மாதிரி எழுதக்கூடாது, அவரை மாதிரி சிந்திக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். கொத்தமங்கலம் சுப்புவுடைய பாடல்கள் இன்றைக்கும் நாம் ரசிக்கும்படியாக இருப்பதற்கு காரணம், அதிலே சொல் மட்டும் கிராமியம் இல்லை, சிந்தனையும் கிராமியம்னர். ஆவாரம் பூவேன்னா அது வந்து கிராமிய பாட்டு ஆகிடாது, உடனே அந்த சிந்தனை அவனுக்கு வரணும். அதுதான் அவருடைய அழகு, அதுதான் அவருடைய வெற்றி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணமே சொல்வார், இந்த கஞ்சிக்கே உப்புக்கள் மாதிரி நல்லது காதலை பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாது. எவ்வளோ பண்ண என்ன அந்த அவகிட்ட இவன் வந்து காதலை பற்றி சொல்கிறான், நாலே வரி சார், இது எவ்வளோ சிறப்பாது. என்ன ஆகுது காதலைன்னா, வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், அது வேலையை அது செய்யாது. வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பது தான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சு கடி வடிவுனர். என்ன பொறுத்த முடியும், எவ்வளோ வாட்டி நீங்கள் அதை அந்த பேரில் கூட அழகு, வடிவுன்னு அழகுன்னு ஒரு அர்த்தம். ஆமாம் அது அவரே சொல்லுவார். இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுதுப்பா? புரியும், ஏன் ஒரு ரூபாய் விட மாட்டாங்க, இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சுப்போய்யா சார், நீங்கள் சப்ஜெக்டை விட இதை பேசினா புரியுது சாருங்களா? ஆ சொல்லுப்பா. சுப்போய்யா என்ன சொல்கிறாரு, பாட்டை வந்து கல்கண்டு மாதிரி போட்டுக்கிடான்னு அப்புறம் பாடுடான்னு. அதாவது நம்ம ரசிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எப்படி ரசிக்க வைக்க முடியும்? இது ரொம்ப இப்போ நீங்கள் எதிராக உட்காரதுனால எனக்கு இது ஞாபகம் வந்து, இதெல்லாம் குறிப்பில் இல்லை, மனசில் இருக்கிறது தான். பாட்டை முதல்ல கல்கண்டு மாதிரி வாயில் போட்டுக்கிடா அப்புறம் பாடுடான்னு எப்போ ஏற்பட்ட ஒரு இது. அவர் ஒரு நிமிஷம் அவருடைய வரியிலே நான் நோட் பண்ணிருக்கேன். சொல்லு. அவர் காந்தி மகான் கதையில் சொல்லுவார், விசு சாரும் அதை கோட் பண்ணுவார், கொத்தமங்கலம் சுப்பு கோட், இதை படிக்கும் அன்பர்கள் வசனம் படிப்பது போல் படிக்கக்கூடாது. எவ்வளோ தாபம் பாருங்கள் சார், இனிமேல் படிக்கும்போது பாட்டாக பாடுங்க, நாங்களாம் எவ்வளோ தைரியமாக பாடுறோம். இதை படிக்கும் அன்பர்கள் வசனம் படிப்பது போல் படிக்கக்கூடாது, பாடி பாருங்கள். தேசத்தின் சென்ற கால வாழ்வையும் காந்தி மகானையும் கருத்தில் நினைத்து கொண்டு பாடுங்கள், தேன் போல பாடுவீர்கள் என் சிந்தை குளிரும். சொன்னது நீங்கள் இந்த ரமணா நீ சொன்னதில் அவர் ஏன் எங்கே நிற்கிறாருங்கிறது தான் நெஞ்சு ஃபுல்லாக மனம். இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்குது, நாகநந்தி எனக்கு சொல்லி விளங்க வச்சது அப்பாவை பற்றி. அவர் என்ன சொல்கிறாரு, பாரதியாருடைய கனவில் ஒரு பகுதி கொத்தமங்கலம் சுப்புவால் நிறைவேறியிருக்கிறார். இப்போ சொன்னார்ல, தெருவில் செல்லுகிறவனுக்கும் புரியும்படியாக வார்த்தை அமைய வேண்டும்னு பாரதியார் ஆசைப்பட்டார். எப்படி தீப்பெட்டி போல் மலிவாக பரவ வேண்டும் தன்னுடைய கவிதைகள் போது அவர் சொல்ல, பெரும்பாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரி அமைந்து விட்டால் நல்லது பாரதியார் எழுதுவார். தெருவில் செல்லுகிறவனுக்கும் புரிகிற மாதிரி வார்த்தை, அந்த மெட்டு, பொதுமக்கள் விரும்பும் மெட்டு, பொது ஜனங்கள் ஒரு மெட்டு, அது ரொம்ப முக்கியம். பாரதியார் வந்து இதை வந்து முயன்றும் பார்த்துருக்காரு. அந்த புதிய கோணங்கி பாட்டெலாம், படித்தவன் சூதும் வாதும் பண்ணினா போவான் போவான் ஐயோன்னு போவான், தப்ப குறையுது சுறுசுறுப்பு விளையுது எல்லாம் சொல்லி பார்க்குறாருல. அது அந்த பாரதியாருடைய இந்த எளிமையாக கிராமிய மெட்டில மற்றவனுக்கு எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்தில் பாட்டு எழுத வேண்டும் என்கின்ற கனவு கொத்தமங்கலம் சுப்பு ஐயா அவர்களால் நிறைவேறியது என்று என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சுப்புவுடைய என்னுடைய எல்லா நாட்டு பாடல்களுக்கும் ஆதாரம் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் தான், அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. நான் இன்னைக்கு வந்து சரளமாக வந்து ஒரு நாட்டு பாடல் முடியல நான் பாடுறேன்னா அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கு காரணம் வந்து இல்லை, இது வந்து ஒரு ஒரு அர்ப்பணம் மாதிரி, என்னுடைய எல்லா இதுவரை நான் எழுதிய கிராமிய பாடல்களும் இனி எனக்கு பராசக்தி கொடுக்க போகிற கிராமிய பாடல்களையும் கொத்தமங்கலம் சுப்பு சாருக்கு நான் அர்ப்பணம் செய்வேன். ஒரே ஒரு சின்ன அடிஷன், அதில் திருத்தமிழ் அடிஷன், யார் கிராமிய பாடல் பாடினாலும் உண்மையிலே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான். அருமை அருமை. ஏன்னா எல்லாரும் அந்த மனிதன் காலில் தான் போய் வேணும். இன்னொன்று, கொத்தமங்கலம் சுப்பு, ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. கொத்தமங்கலம் சுத்தினுடைய பரிணாமம் வேறு, தில்லானா மாவுங்களை பற்றி நான் சொல்லி ஆனோம், அவருடைய திரை பணியை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய கவிதை, இந்த கவிதை சொல்லலைன்னா கொத்தமங்கலம் சுத்தி பேசிய பயனில்லை. ஆமாம், அப்படி ஒரு கவிதை என்னுடைய தலைப்பை நான் சொல்கிறேன்.
பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டுவாங்க. ஆமாம், இப்போ இதை மட்டும் பாருங்க, 1900 வாட் தே கால் டிடே, டிடே என்று சொல்லக்கூடிய அந்த 45 நார்மண்டியில் பிரான்ஸ் இதில் போய் இறங்கினா அந்த நாளில், அதுக்காக எழுதக்கூடிய பாடல் இன்றைக்கு அந்த தலைப்பை மட்டும் வச்சு பார்த்தோன்னா, பிறந்த நாட்டை நினச்சி பார்த்து புறப்பட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமது இளைஞர்கள் இந்த தேசத்துக்கு உழைக்கக்கூடிய உழைப்பையெல்லாம் எங்கேயோ செலுத்தி கொண்டிருக்கிறார்களே, இங்கே இருக்கக்கூடிய தாய் தந்தையரையும் உற்றங்களையும் சுற்றங்களையும் மறந்து எங்கெங்கோ எதையோ தேடி செல்லுகிறார்களே என்று தாபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கேனும் இந்த தலைப்பு பொருத்தமாக அமையவில்லையா என்று நம்ம பார்க்கலாம். புலம்பெயர்ந்து பிறந்த நாட்டை நினைச்சு, பிறந்த நாடு இல்லை, சாரி, பிறந்த நாடு கிடையாது, பிறந்த நாடு. அவர் சொன்ன மாதிரி அதை போய் என்னப்பா சொன்ன, அதை போய் உண்மையிலே உண்மையக்கம், பொம்மையில சும்மா இப்படி போயா போயா வாயா, எங்க ஊர் பக்கம் போனா எழுப்போம். அதாவது இல கணேசன் இருக்கார், ஒரு வாட்டி அவரே பேசியிருக்கார், அதான் எப்படி தமிழ் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்து வாழப்பாடி வரைக்கும் வந்தது, வாழப்பாடி சாரி இந்த பக்கம் வருதுன்னா அருமையாக சொல்லுவார். அதில் எங்கள் ஊர் பக்கம் என்ன நிக்க நிக்க நிக்க, ஏன்டா ஏன் நிக்க மாவன் நிக்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்றுத்தே தான் சொல்லுவான், ஆனால் அர்த்தம் வேறையாக இருக்கும். இதுதான் அழகு. இதை சொன்னாங்க, இதில் இந்த இந்த பாட்டு வந்து கண்ணு கலங்காத யாரும் பாடவே முடியாது. அண்ட் அதை வந்து நீ நிச்சயமாக சொல்லியாகணும். ஆமாம், இதுக்கு ஒரு பின்னணி சொன்னார், இதை வந்து பாடினார் அவர் பாடி நான் கேட்டேன், நான் ரொம்ப இதுக்கு நான் பெருமை அடிச்சுக்குவேன். நீங்கள் என்ன தான் சொல்லி யார் பாடினாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட நல்ல குரல் உள்ள வித்வான்களை வச்சு கூட அந்த பாட்டை நீங்கள் பாடுங்க, சான்ஸே இடு. ஏ, அது அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சொல்லு. நம்ம ஹரி எங்களுடைய நண்பன், இப்போ ரமணனும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பை விட இன்னும் இறுகிய நட்பு ரமணனோடு இருக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணன் எழுதுகிறார், 1972 டிசம்பர் 25 ராஜாஜி மறைந்த நாள் இந்த பாடல் வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி. அந்த பாட்டு தலைப்பை சொல்றேன், அந்த விழா அந்த இதை அவன் எழுதியிருக்கிறது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை யார் வேணா சொல்லலாம், ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இதை இணையத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் எழுதுகிறார்கள், இந்த பாடலை உணர்ச்சிகரமாக சொல்லிக் கொண்டே வருகிறார் சுப்பு அவர்கள். அதை நான் நடுவில் சொல்றேங்கிறேன், நாகநந்தி வராதுல, அதுதான் சொல்றது, சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிடும் அப்படிங்கிற. சார் சஸ்பென்ஸ் சொல்லுப்பா, சொல்லு ரகசியம் சொல்லு, நீ சொல்லு. அவர் சொல்லி முடிச்சிட்டார் ஹரிகிருஷ்ண, அந்த பாட்டு நங்கன்னு நடக்குதியா ஆரம்பி. எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், இஃப் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹிம் யூ டோன்ட் ரிக்வயர் எனிமீஸ். அது ரொம்ப, அது எவ்வளோ பொருத்தவா. அண்ட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ பெட்டர் ஃப்ரெண்ட் ஃபார் மீ தேன் ரமணன். அவன் போர் முனைக்கு போயிட்டான், அப்பா சொல்றார், அவன் போர் முனைக்கு போயிட்டான். போகும்போது இவளுக்கு இவ கர்ப்பம் தரிக்கிறான், போகும்போது கர்ப்பவதியான அவளை அந்த அந்த செய்தியை கேட்ட சந்தோஷம். ஆனால் அவன் வந்து போர் மனைக்கு போகிறான், போனவங்கிட்டேருந்து செய்தி இல்லை, வயிற்றில் குழந்தை வளருது, எங்கே இருக்காங்க எப்போ வருவான்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஆளுக்கு விதவிதமாக யோசிப்பாங்க, கிராமத்தில் வம்பு பேசுவாங்க, அப்படியே அப்படியே புழிஞ்சு கொடுத்துருக்காரு, வம்பு பேசுவாங்க, தூஷணை பண்ணுவாங்க. இவன் மனசு எப்படி இருக்கும், குழந்தை பிறந்துடுச்சு, இன்னும் வரலை, அவனும் வரலை, அவங்ககிட்டேருந்து செய்தி எதுவும் வரல, அவன் எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அப்போது அப்பவும் வரலை. மூணாவது, அந்த குழந்தைக்கு விவரம் தெரிகிற வயசு ஆரம்பிச்சிடுச்சு, கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வயசாகுது, அப்பவும் அவன் வரலை, அவங்ககிட்டேருந்து செய்தி வரலை. இதை இதை பார்த்து தாங்க முடியாமல் அவருடைய கேர்டேக்கர், நீங்கள் தாய் மாமனை வச்சுக்கோங்க, சித்தப்பா வச்சுங்க, பெரியப்பா வச்சுங்க, அவர் பாடுற மாதிரின்னு சொன்னார் இந்த பாட்டு. வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க, வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க, காட்டை உழுது செய்திருத்தி கஞ்சி வாருங்க, வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க, எக்களிக்கும் கடலு மேலே ஏறி போனீங்க, முக்குளிக்கும் கப்பல் உள்ளே முடங்கி போனீங்க, திக்கு எட்டும் செதறியோடி ஜெயிச்சு புட்டீங்க, சிரமப்பட்டது போதும் தம்பி வீட்டுக்கு வாங்க. எப்படி இருப்பாங்க, மூணு ஃபோர்ஸ்னு சொல்றார், எக்களிக்கும் கடல் மேலே ஏறி போனீங்க, முக்குளிக்கும் கப்பல் உள்ளே முடங்கி போனீங்க, திக்கு எட்டு செதறியோடி ஜெயிச்சு புட்டீங்க, சிரமப்பட்டது போதும் தம்பி வீட்டுக்கு வாங்க. அப்புறம் இப்போதான் நாகநந்தி வரார், மாராழத்துல பள்ள வெட்டி மறைஞ்சு இருந்தீங்க, பாறாங்கல்ல நெஞ்சு உருத்த படுத்து இருந்தீங்க அப்படின்னு.
அவருக்கு சுப்பு பாடு இருக்கேளுங்க, சுப்பு பாடும்போது அவருக்கு கண்ணு கண்ணு நினைவும் இல்லை, கண்ணு தண்ணியும் அடுத்த வரி மறந்து போச்சு அப்படியே, இதுல உணர்ச்சினால உணர்ச்சினால மறந்து போச்சு. மாறாழத்துல பள்ள வெட்டி மறைஞ்சு இருந்தீங்க, பாறாங்கல்ல நெஞ்சு உருத்த படுத்து இருந்தீங்க அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியாது அந்த வரி, நாங்க போதும் முதல்ல வாழ்க்கையில கேட்கறோம் அதை. ஆசிரியர் நாகநந்த் எங்க தெரிந்தார் அப்படி பார்த்து, நின்னு நின்று பார்த்து நின்று நின்று கால் கடுத்து நினப்பழிஞ்சீங்கன்னாரு. அவ்வளவுதான், அடா மீசக்காரரே, அங்கேதான் நிற்கிறார் அவர் நாகநந்தி, இங்கே சுப்பு நிற்கிறார். அடா மீசக்காரரே நினப்ப கிளறி விட்டீரா, நின்று நின்று கால் கடுத்து நினப்பழிஞ்சிங்க, அட நீட்டி நிமிந்து படுத்துக்கலாம் வீட்டுக்கு வா. என்னைய வேட்டம் முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க, ஆலா குருவி போல நீங்க ஆகாசம் மேலே அலைஞ்சு திரிஞ்சு களைச்சிட்டீங்க, ஆனா தன்னாலே நூலாம்படைய போல பறந்து நோட்டம் பார்த்தீங்க. எங்க அந்த சொல்லு நூலாம்படை, ஒட்டட நூலாம்படை, கதவு இப்படி இருக்கும், தாத்தா அப்படி எழுந்துப்பாரு, இடிச்சுக்குவார், ரத்தம் வரும், அப்படி நூலாம்படை இப்படி சுருட்டி தலையில வச்சுட்டு போயிடுவார் அப்படி, அதான் நூலாம்படை இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆலா குருவி போல நீ, அது ஆலா குருவி, ஆலா குருவி போல நீங்க ஆகாசம் மேல அலைஞ்சு திரிஞ்சு களைச்சிட்டீங்க, ஆனா தன்னாலே நூலாம்படைய போல பறந்து நோட்டம் பார்த்தீங்க, நூறு வயசு பயிர்களா வீட்டுக்கு வாங்க, அட நூறு வயசு பயிர்களா வீட்டுக்கு வாங்க, தம்பி வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க, சட்ட துப்பி மாட்டிக்கிட்டு சண்டைக்கு போய் செமந்த நாள் ஆகி போச்சு திரும்ப வாருங்க. அப்புறம் வச்சார் பாரு, இதுதான் நான் வந்து சொன்னாரு சூப்பர் ஏரியா, இதுதான் எப்படின்னு பாருங்க, நல்லா நீ நிறுத்தினேன்னு சொல்லு, நான் பாடுறதுக்கான கொட்ட துப்பிடு. சட்ட துப்பி மாட்டிக்கிட்டு சண்டைக்கு போய் செமந்த நாள் ஆகி போச்சு திரும்ப வாருங்க, கொட்டை துப்பி நட்டமாவும் குலுங்கி பூக்குது, அட கொட்டை துப்பி நட்டமாவும் குலுங்கி பூக்குது, அட கொம்ப வளைச்சி பழம் பறிக்க வீட்டுக்கு வாங்க, அட கொம்ப வளைச்சி பழம் பறிக்க வீட்டுக்கு வா. அதாவது எவ்வளோ காலம் ஆகி போச்சுன்றத சொல்கிறாரிங்க, நீ எப்போ போன எப்போ வந்தது, எவ்வளோ மரவா எவ்வளோ நாசுக்கும் அதை சொல்கிறாங்க பாருங்க. கொட்டை துப்பி சும்மா கொட்டை துப்பி நட்டமாவும் அங்கே போ, அது வந்து வளர்ந்து போச்சு. இது எங்கேருந்துன்னா, ஆறுமுக பாவலர்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்தார், ஆவலித்து அழுத கல்வன் அப்படின்னு பெரிய புராணத்துலேருந்து எடுத்து பேசுகிறார். ஒரு பாட்டு அற்புதமாக அந்த தூய தமிழில் பெரிய புராணத்தை சொல்லுவார், அடுத்து கிராமிய பாட்டு பாடுவார், நாடோடி பாட்டு, அதெல்லாம் எழுதுனது யாருனே தெரியாது, கிராமிய நாடோடி பாட்டாக பாடுவார். அவர் ஒரு தகவல் சொல், அந்த ஒரு பாட்டு பாடுறார், அரசனுக்கு வந்து வம்ச விருத்தி ஆகிறதுக்கு பிள்ளை இல்லை, அதான் அவன் மந்திரிமார்கள் வந்து அவன்கிட்ட சொல்லணும், நினைவுபடுத்தணும், இதுக்கு எதாவது செய்யணும், சடங்கு கிடங்கு செய்யணும், பிள்ளைகளே பெற்றுக்கணுன்ட்டு. அது எப்படி சொல்கிறாங்களா, மழை பெய்யும் முத்தத்தில் மவராசா மண்ணளைய புள்ளை இல்லை, இந்த மாதிரி இருக்கு பாருங்க, மழை பெய்யும் முத்தத்தில் மவராசா மண்ணளைய புள்ளை, நீ மவராசா தான் ஆனால் மண்ணளைய புள்ளை இல்லையே, எப்படி வச்சான் பாருங்க, மழை பெய்யும் முத்தத்தில் மவராசா மண்ணளைய புள்ளை இல்லை சொல்லி நீ தவம் செய்யணும் அப்படின்றான். சரி தவம் செய்கிறேன், எத்தனை காலம் இவர் தவம் செஞ்சார், அது அந்த நாடோடி கவிஞர் சொல்கிறார், கால் மாட்டில் முளைச்ச மரம் மவராச தலைமாட்டில் பூச்சோரியுங்கிறார், தலைமாட்டில் முளைச்ச மரம் மவராச மவராச தரையில பழுத்துதீரும் அப்படிங்கிற, கால் மாட்டில் முளைச்ச மரம் மவராச தலைமாட்டில் பூச்சொறின்ட்டு, இப்போ இப்போ கொட்டை துப்பி நட்டமாவு குலுங்கி பூக்குது, இவன் போகும்போது இவன் கர்ப்பவதியாக இருந்தா, நீ போட்டு போயிட்ட, இப்போ அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு விவரம் தெரிகிற வயசு ஆரம்பிச்சுது. ஆச்சா இது இது விவரம், இது விவரம். அடுத்துக்கு வந்து விவகாரத்தை சொல்கிறார் பாருங்க. அடுத்து அவன் வந்து பேச்சு கொடுக்குறான், யாரு யாரெல்லாம் வந்தா, வளவு தேடி மாமா வந்து வார நடக்கிறான், வடக்கி வீட்டு குட்டி சும்மா பாட்டு படிக்கிறா, எப்படி இருக்கு பாருங்க, வளவு தேடி மாமா வந்து வார நடக்கிறா, வடக்கி வீட்டு குட்டி சும்மா பாட்டு படிக்கிறா, பிளவு பாக்கு கேட்டு ஐத்தே பேச்சு கொடுக்கிறா, பாக்குறதா கூட அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பாக்கே தேவை, இதுக்கு ஒரு பாக்குக்க வராங்க, இதுக்கு ஒரு ஆமா இந்த வம்புக்கு தானே வராங்க, இது பாரதிய இருக்காரு, அதாவது இந்த சேவகன்ல இருமை
அதாவது தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார். வேற ஒன்றும் இல்லை, நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, அமெரிக்கா போய் சொல்றியா போய் சொல்லிக்கோ, சைனா போற, தாயாதி கிட்ட போய் சொல்றியா, எனக்கு இவன் தான் சத்ரு, ஊரார் அலருரைக்க கேட்டு உள்ளம் வெதுப்புறலாமோன்னு எவன்கிட்ட வேணா சொல்லியா. அதுவும் இல்லை, சந்தேகப்படுறான், தாயாதியோடு தனி இடத்தை பேசுவான், குசுகுரா நம்ம பார்த்தா இவனுக்கு இதே தானே போடாத, தனி இடத்தை நாம் பார்க்கும்படி பேசுவான். என்றால் எங்கும் இதை கொண்டு வர இன்னொன்னு இருக்கு, ஐத்த பாக்கு கேட்க என்னைக்குமே வரமாட்டா எந்த வீட்லயும் சொல்றேன், வெறும் பாக்குக்காக வரமாட்டா. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு கிராமியத்துல, அது பாருங்க சொல்லும் போது தோணுது, அது சொல்றேன், எங்க அப்பா சொல்லுவார், அது கிராமத்துல இந்த மூக்குப்பிடி வந்து நேரடியா கேட்க கூடாதான், நேரடியா மறுக்கவும் கூடாதான். சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாமி மாடெல்லாம் பற்றி விட்டேன், கொஞ்சம் பொடி இருந்தால் கொடுங்க, காலையில் பாக்கி காரியத்தெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னா அப்படின்வானா அவன். ஏன்னா பட்டுக்கிடப்பு எத்தனை வாட்டுரா சொல்கிறது உனக்கு, அதை அங்கே வைக்காத இங்கே வைக்காதன்னு, ஏன்னா கடத்து துள்ளிக்கிட்டே இருக்க கழுத்து மாதிரி பொடியெல்லாம் கேட்கக்கூடாதுரா, நாளைக்கான கருக்கல்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துடும் இப்படிம்பாங்களாம். பிளவு பாக்கு கேட்டு ஐத்த பேச்சு கொடுக்குறா, பெருகி பழகி வாழ வேணும் வீட்டுக்கு வாங்க. வளவு தேடி மாமன் வந்து வாரம் நடக்குறா, வடக்கி வீட்டு குட்டி சும்மா பாட்டு படிக்கிறா, பிளவு பாக்கு கேட்டு ஐத்த பேச்சு குடுக்கறா, பெருகி பழுகி வாழ வேணும் வீட்டு. அது என்ன பெருகி பழுகி, ஊரறிஞ்சு வாழணும், உன் குழந்தை நீ வந்து சொல்லணும்டா, அது எப்படி சொல்ல சொல்லாம சொல்றாரு பாருங்க, நீ வந்தாத்தனடா அது உன் குழந்தைன்னு ஊர்ஜிதமாகும். இந்த உறவு முறை மாமன் ஐத்த எல்லாமே அந்த குழந்தையை சுட்டி தான் வரக்கூடியதாக இருக்குது, அதுவும் வருது. ஆமா பாரு, அம்மா நிலைமைய பாடுறா எப்படி இருக்கா பாரு, பெத்து வளர்த்து பேருமிட்ட பெரிய நாச்சியா, பித்து புடிச்சு ராப்பகலா பேத்தி நிக்கிறா, முத்தம் உதுத்து பேந்த பேந்த முழிச்சு பாக்குறா, அடா முத்தம் உதுத்து பேந்த பேந்த முழிச்சு பாக்குறா, அட முகத்தை காட்ட வேணுமுடா வீட்டுக்கு வாங்க, வேட்டம் முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க. இங்கேதான் வச்சா பாருங்க, அப்புறம் அமரம் அமர வாக்கியம் ஒரு ஒரு சொல்லு வந்து சொல்லு, இல்ல இதுக்கு என்னது ஒரு ஒரு டைட்டிலே கொடுத்துள்ளாது அந்த மாதிரி இது. தொட்டில கிடந்த புள்ள செவடி தூக்குறான், ஐயோ படிக்க ஆரம்பிச்சானே குழந்தை, தொட்டில கிடந்தான் செவடி தூக்குறான், வளைச்சு பறிக்க வாங்கணும் சொன்னாங்கல்ல மாமரத்தை களை வலி வளைச்சிருவீங்களா நீங்க யாராவது, நமக்கெல்லாம் இப்ப முடியாது, அப்ப எந்த வலிமை இருக்கணும், அந்த வலி இருக்கக்கூடியது அந்த இளம் மாங்கன்னு படிக்கிறான், இவன் தொட்டியில கிடந்த புள்ள செவடி தூக்குறான், சும்மா தொட்டு தொட்டு அப்பா என்ன என்ன கேக்குறான், தொட்டில கிடந்த புள்ள செவடி தூக்குறா, தொட்டு தொட்டு அப்பா இங்க என்ன கேக்குறா, வட்டியில சோத்த வச்சா முகத்தை பாக்குற, எந்த கவிஞனா இருந்தாலும் சார் வட்டியில சோத்த வச்சா வாய பாக்குறான்னு எழுதிடுவாங்க, அங்கதான் அங்கதான் வித்தியாசப்படுறாரு, வட்டியில சோத்த வச்சா முகத்தை பாக்குறா, அட வருத்தம் ஜகிக்க முடியுது இல்லையே வீட்டுக்கு வாங்க, இந்த தொட்டு தொட்டு இருக்குல்ல அது குழந்தைகளுடைய குணத்தை எப்படி சொல்ற பாருங்க, நச்சரிக்கை நம்ம ஊர்ல சொன்ன நச்சரிக்கிறது, நான் கூட சொல்றது குரல்ல சொல்றது, குழல் இருந்து யாழ்ந்து என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேள, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தம்மக்கள் தான் 8 மணி ஆரம்பிச்சதுல கத்தும்பாரு அப்படிங்கிறான் அடுத்த வீட்டு குழந்தைய, இதுவும் அதை விட சூப்பர் ஸ்ருதியில் கத்துது, குழல் இது யாரு வாயா நம்ம குழந்தையா, அதுக்கு தான் சொன்னார் ஒரு பெரியவர், இந்த பையகிட்ட அன்பு இருக்கியா, இவன் ஒன்றும் வெத்து ஆள் இல்லை, இவன் உறக்காத கிணறு இல்லை, சுரக்காத கிணறு இல்லை, இதில் ஊத்து இருக்கியா, ஆனால் கொஞ்சமாக இருக்கு, ஆ கொஞ்சம் விரிவு பண்ணிக்கியா, தன் குழந்தைய நேசிக்கிறான்ல அடுத்த வீட்டு குழந்தை தன்னை நெனைச்சு பாருன்னா, அது மாதிரி இந்த இடத்துல தொட்டு 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 அப்பா எங்க என்ன கேக்குறா, அதை சொல்றான் இன்னொன்னு, அது நமக்கே வருத்தம் சகிக்க முடியல பாருங்க, ஒரு கவிஞர் எழுத முடியாது வருத்தம் சகிக்க முடியலங்கிறா, என்ன மாதிரி பாட்டு பாப்பா, இதனால் இது இந்த பாட்டு யாருக்காக, அதை வந்து அவன் வராம இங்க கிடந்துட்டு இருக்காள் இந்த மனைவி, அவளை பத்தி குறிப்பு குறிப்புமா சொன்னதை பத்தி அவளை பத்தி இது வரைக்கும் சொல்ல, இப்ப சொல்றாரு, இப்ப அவன் நிலைமை என்ன கொஞ்சம் பாருடே, கேள்ட அவன் நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் பாரு, தந்தி தவால் கார வந்தா தவி தவிக்கிறா, எப்படி இருக்கும் தந்தி டெலிகிராம்னா போச்சு, முந்தினமா எவ்வளோ ஷாக் ஆகும் ஞாபகம் இருக்கா, தந்தி வந்ததுன்னா
ஐயோ உடனே எங்க பாட்டி ஆரம்பிச்சிடும் ஜபத்தை உருட்டின் ஐயோ யாரு ஊரு ஊரு தெரு. ரெண்டாவது வந்து இந்த இந்த சினிமாலாம் வந்து டெலிகிராம்ல ஒண்ணு அந்த போஸ்ட்மேன் வர சோகமா மூஞ்சி வச்சுப்பான், அவனுக்கு எப்படி கதை தெரியும் தெரியல, டைரக்டரோட முன்னாடி பேசானுமா அவன் ரிசல்ட்டே சொல்லுவான், சார் டெலிகிராம் சார் அடப்பா நீ பிரிச்சு படிச்சியா, அது வேற தப்பு தப்பா வேற வந்தா தந்தி தவால் கார வந்தா தவித விக்கிறா, தாலி சரட்ட பார்த்து கண்ணு தண்ணி வடிக்கிறா, அந்தி பட்டா ஒரு யுகமா அவ துடிக்கிறா, ஆறு வருஷம் ஆச்சுதப்பா வீட்டுக்கு இப்பதான் கணக்கு சொல்றான், ஆறு வருஷம் ஆச்சுதப்பா வீட்டுக்கு வாங்க, வேட்டம் முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க. அப்புறம் உன்னை எப்படி மிஸ் பண்றோம் இப்ப எல்லாம், மிஸ் ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ தான் எப்படின்னு சொல்லணும்ல, சொல்ல தெரியாது இல்ல இல்ல ஐ மிஸ் யூனா இப்ப வந்து மீ டூ அப்படிங்கணும். ஆமா இதெல்லாம் அது வேற உன் வயசுக்கு அவ்வளவுதான் தெரியும்பா, நாங்கெல்லாம் நாங்க நாங்க பழகிற இடமே வேற. புரியுது இப்போ நாங்க வீட்டுக்கு போனோம் நீங்க எப்படியோ தெரியல, வீடு வாசல் நீ இல்லாம வெறிச்சின்னு போச்சு, இப்போ உன்னை மிஸ் பண்றோங்கிறது எவ்வளவு அழகா சொல்றான், என்னடா என்னதான் இருந்தால் நீ இல்லாம இந்த மீசை முறுக்கிட்டு நீ வந்து நிற்கும் போது அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒத்தாசையாக நீ இருக்கும் பொழுது அதை ஒரு சுமையை இறக்க முடியாத போது ஏன் என்ன ஏன் ஏன் நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு நீ வந்து கையில் கொடுக்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய சுகம் நீ இல்லைடா நீ இல்லையடா கலகலன்னு இப்படி எல்லாரையும் கலாட்டா பண்ணிக்கிட்டு கோட்டி பண்ணிகிட்டு இருப்பல நீ, அது இல்லாத போச்சேடா, வீடு வாசல் நீ இல்லாம வெறிச்சுன்னு போச்சு. அப்புறம் பாருங்க மாடு கண்ணும் ஒன்ன தேடி மருகுறதாச்சு, மாடு கண்ணி ஒரு தேடி மருகுதான் எப்படி இருக்கு பாருங்க, வீடு வாசல் நீ இல்லாம வெறிச்சுன்னு போச்சு, மாடு கண்ணு ஒன்ன தேடி மருகுறதாச்சு, காடு கரையும் ஆள் இல்லாம மேடிட்டு போச்சு, யாரும் இல்ல இதை வேலை செய்யறவன் இருப்பான் நீ இல்லாம, காடு கரையும் ஆள் இல்லாம மேடிட்டு போச்சு ஓடிட்டு போச்சு, மேடி கிடையாது காடு கரையும் ஆள் இல்லாம ஓடிட்டு போச்சு, அட காலப்போயிருக்கு சிங்கங்களா வீட்டுக்கு வாங்க. இந்த பாருங்க இது பண்மையா ஒருமையா, ஒரு ஆள் தானே கூப்பிடுறாரு, கலப்பை பிடிக்கும் சிங்கங்களா வீட்டு, அவன் வரும்போது சிங்க கூட்டமே வர மாதிரி இருக்கான், கலப்பை பிடிக்கும் சிங்கங்களா வீட்டுக்கு வாங்க, பிரான்சி நாட்டு சுதந்திரத்தை பிடிச்சி தந்தீங்க, போன மானம் போலந்துக்கு திரும்ப தந்தீங்க, போய் மிதிச்ச நாட்டை எல்லாம் பொழைக்க வச்சிங்க, அட பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க, அட பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க, வேட்டம் முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க. ராம ராம இந்த நேரம் முடிஞ்சு போச்சு தம்பி, அடுத்து போன போனம வேகமா போனோம் சொல்லு, சார் இப்போ வந்து அருமையான தகவல், சுப்புவுடைய அந்த ஒரு முகத்தை காட்ட வேண்டும் போது அதை முதல்ல சுட்டி காட்டி விட்டார், அதில் என்ன நுட்பம் அப்படின்னா அவருடைய கவிதைகள் நிறைய இருக்கணும், இன்னொரு சில முகத்தை காட்ட வேண்டும் பத்து பதினஞ்சு நேரத்துக்குள்ள பதினஞ்சு நிமிஷம் நேரத்துக்குள்ள இல்லை எனக்கு சொல்கிறேன் நீ வா அஞ்சு நிமிஷம் சொல்ல நான் பத்து நிமிஷத்தில் வரணும், அதில் திரையுலகளை பற்றி சொல்லணும், அதாவது திரைப்படத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கல்கி அவர்களோடு அவருடைய எழுத்தாளராக கல்கியில் எழுதினார்கள், கல்கி அவர்கள் எழுதுகிறார்கள் ஸ்ரீ சுப்பு அவர்களே ஒரு ஸ்தாபனம், அவரே பல கலைகளின் உறவிடம் என்று எழுதினார். அப்போது சினிமா பாட்டு வந்து திரைத்துறையில் வந்து இலக்கியத்தை கொண்டு வந்தவர் சுப்பு, அங்கே எங்கே பாட்டு என்னன்னா பல பேருக்கு தெரியாது, ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியாது, மனமே முருகனின் மயில் வாகனம் அந்த பாட்டு அவர் எழுதினது, மனமே முருகனின் மயில் வாகனம் மானிட தேகமே குகனாலயம், தப்பா சொல்றீங்களா சார்மா, ஏன்னா அது ஒரிஜினலாக எழுதினது நம்ம கேட்டு கேட்டு, ஆனால் அது சுப்புவோட அனுமதியோடு திரைக்காக, இதுதான் டிஃபரன்ஸு, அதாவது இவர் எழுதினத்துக்கும் திரைக்கு இன்னும் கொஞ்சம் அது நளினமாகவும் கவர்ச்சியாகவும் மாந்தளிர் மேனிய குகனாலயம் எழுதினார், எனவே இப்படி பண்ணார். அதுக்குள்ள களத்தூர் கண்டமான ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இங்கே இருக்கிற பல பேரை பார்த்தா பார்த்த படம் அந்த பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க, அப்படி ஒன்றும் பார்க்காதவங்களா பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்காத ஆளுகளே காணும். அப்போ அந்த களத்து கண்ணம்மாவில் வந்து இந்த சின்ன குழந்தைலாம் சேர்ந்து அன்னையை நானையை காக்க போகிறேன்னு ஒரு முயல், அது சிங்கம்மா அம்மா சிங்கம்மாமான்னு வரும், அப்போ வந்து சிங்கம் கேட்கும் என்னை போல வரும் யாரை வண்ண, உருவம் எல்லாம் உங்களை போலே குரலோ உங்களுக்கும் ஒன்பது பங்குகள் மேலே, அவன் எப்படி இருப்பான்
வாராய் நீ வாராய், அந்த சிங்கம் அழிச்சுன்னு போகும், அந்த போய் குளத்துல தள்ளும். எனக்குமே தெரியா அவன் எப்படி இருப்பான், இதெல்லாம் கேட்கும். இந்த மாதிரி பாடல்லாம் அவர் எழுதி ஒரு அருமையான அந்த நிறைய பண்ணார். இன்னொன்று திரைத்துறையில் வந்து ஒன்று சொல்கிறேன், ஏன்னா நேரம் இல்லாதனால பஞ்ச் லைன் தான் சொல்லணும். இப்போ வந்து பஞ்ச் லைன் எல்லாம் சொல்கிறான், ஒரு பஞ்ச் லைன் தகடு தகடுன்னு புரிஞ்சு போச்சு சார். எதுக்காக சொன்னால் தெரியாது சார், ஆனால் யார் சொன்னால் தெரியுது சார், இதுதான் பஞ்ச் லைன். இப்படி போகுது இன்றைக்கி. இந்த பஞ்ச் லைன் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா உண்மையிலே முதல் பஞ்ச் லைன் வந்து கொத்தமங்கலம் சூப்பு தான். வஞ்சிக்கோட்டை வாலிபன் யார் சொன்னாங்க அது? சபாஷ். ஆமா ஆமா, என்ன நீ ஏமா நீ சொல்றதுல என்னமா அது? கொத்தமங்கலம் சூட்டோட மகள் சொல்வதில் என்ன? அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல இன்னொன்று, நார்மலாக வந்து நம்ம நாட்டில் பஞ்ச் லைன் வந்து ஒரு வில்லன் சொன்னான், அது சொன்னதுக்கப்புறம் கதாநாயகன் ஆகிட்டான், யாருன்னு தெரியும் உங்களுக்கு. கதாநாயகன் பஞ்ச் லைன் இவர் தான் முதல் மொழியாக அந்த வில்லன் சொல்லுவான். வில்லன்னா வீரப்பா, அந்த காலம் வில்லன் செத்தா வீரப்பா, சண்டை போட்டால் நம்பியாருன்னா பழமொழியாக அந்த காலத்தில் உண்டு, அதான் நம்ம தெரியுமே இல்லை. அதனால் அதில் சொன்னால் அதை வந்து வீரப்பா சொல்லுவோம். உட்காந்து வைஜந்தி மாலா பத்மினி ஒண்டர்ஃபுல் டான்ஸ், அந்த டான்ஸ் இருக்கும் அதில் வந்து சபாஷ் சபாஷ் சரியான போட்டி, அந்த ரெண்டு வார்த்தையில் உலகத்தையே கவுத்துட்டாப்பா. அந்த வசனத்தை எழுதியது கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இந்த பாட்டை அவர் தான் எழுதினார். இந்த பாட்டை அவர் எழுதி கண்ணும் கண்ணும் கலந்து அந்த பாட்டை அவர் எழுதினது. எப்படிப்பட்டது பவேஸ், ஒரே ஒரு சின்ன ஒரு துணுக்கு தகவல். ஒரு நாள் வந்து குழந்தை கவிஞர் அழவள்ளி அப்பா வந்து சுப்பு சார் வீட்டுக்கு வராரு. வந்த ஏ என்னப்பா நீ குழந்தை கவிஞர், இங்கே ஒரு குழந்தை கவிஞர் இருக்கார், அப்படியா கேட்டார். கூப்பிட்றேன், டே வாடா அண்ணார். அவருடைய பிள்ளைகளோ ஒரு பேரன்களோ யாரோ ஒருத்தன் ஒரு பையன், டே அது சொல்லு, நீ எழுதினியே சொல்லணும், சின்ன குழந்தை சொல்லுதான். பாட்டி 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 புடவர் ரெண்டாக கிழிஞ்சா வேட்டி வேட்டி வேட்டின்னு தான் அது. உடனே ஒரே சந்தோஷமாக இருக்கு. உடனே அழவழியப்பா உடல கூப்பிட்டு நில் ஓடுதான், டேய் நில் நில் நில், நில்லாவிட்டால் உடனே ஓடி செல் செல் செல், சொல் 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 சொல்லி தந்த பாட்டிக்கெங்கே பல் பல் பல். அது ஒரு ஒரு ரைம். இந்த ரைம் வந்து ஒரு அந்த காலத்து ஆர்னர் விடல ஒரு ஜோக் ஒன்று எழுதினான். என்ன ஜோக்னா சார், இந்த ராமராவ் பீமராவ் இருந்தார் என்ன சார் ஆனாங்கன்னு, ராவோட ராவா போயிட்டாங்க சார், நான் இதை எல்லா கூட்டத்தையும் சொல்லி எல்லாம் சிரிக்கிறான், எதுக்கு சார் சிரிச்சிங்க, சிரிப்பு வந்து சார். அதாவது இந்த சொற்களுடைய இந்த சந்தம், இந்த ரைம் இருக்க, இதை நீங்கள் தெரியணும். இந்த நாட்டு பாடலில் இது இருக்கிறது. இன்னொன்றை விரைவாக சொல்ல, இன்னொரு முகம் தில்லான மௌனம்பாள். நான் அதை பற்றி சொல்வதுக்கு எனக்கு ரொம்ப யோகியதை உண்டு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்கூல் புத்தகத்தை படிக்காமல் அதிகம் படித்தது இந்த ஆனவனை தொடர் தான். அது மட்டும் இல்லை, கோபுலு வந்து அந்த படம் போட்டிருப்பார். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஆகவே இந்த ஆனந்த விடர் தான் புரட்டி புரட்டி பார்த்துட்டுருப்போம். அந்த கோபுலை போட அப்புறம் பார்த்தா அந்த கோபுல போட்ட அழகு பத்மினி கூட கிடையில அப்புறம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உண்மையை அப்படி போட்டார் கோபுலு. கிட்டத்தட்ட 100 இதழ்களுக்கு மேலாக வாசன் அவருடைய எழுந்துக்கும் போது சொன்னார், அந்த வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி, எஸ்எஸ் வாசன் கொடுத்தாருன்னு. வாசனுக்கும் சுப்பு அவர்களுக்கும் இறங்கிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறதே, அது ஒரு வரலாறு படைத்த தொடர்பு. கொத்தமங்கலம் சுப்பு என்று ஏன் வந்தார்? கண்ணாரி ஏந்தல்ல பிறந்தவருக்கு கொத்தமங்கலம் எங்கேருந்து வந்ததுன்னா, கொத்தமங்கலத்தை ஒரு வீட்டில் ஒரு மரக்கடையில் கணக்கு எழுதியிருந்தார். அப்படி இருந்த சுப்பு இங்கே வந்தபோது அவருடைய திறமையை இனம் கண்டுகொண்டு அவர் முதல்ல போனது வந்து எஸ்எஸ் வாசன்கிட்டே இல்லை, 4-5 இடத்துக்கு அவருடைய நண்பர்கள் பார்த்துருக்கார். அப்போ எஸ்எஸ் வாசன் பார்த்தார் இவர்கிட்ட இந்த அற்புதமான திறமை இருக்குன்னு சொல்லி. அதன் பிறகு ஒரு காலகட்டத்திலே வாசனிடமிருந்து அவர் பிரிந்தார். அது பிரிந்த பிறகு ஒரு பெரிய நன்மை விளைந்து என்னன்னு சொன்னால், அன்றிருந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் மக்கள் கலைஞராக மாறிவிட்டார். அதை பிரிந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் மேடையிலே ஆரம்பித்தார். ஐ திங்க் மை திங்க் சார். அப்போது அந்த தில்லானா மோகனாம்பாள் கதை ஆனந்த வீடன் ஒரு சுமாராக போயின்னு இருக்கு. அதை தூக்கி நிறுத்தணும். ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை திறம்பட நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்து வார இதழ் தொடர் வரணும் அந்த இடத்துல. அந்த தொடர்கதை தான் அதை தூக்கி நிறுத்தும். அதை செய்தவர்கள் பல பேர், ஜெயகாந்தன் போன்றவர்கள், நாப்பா போன்றவர்கள், தீஜானகிராமன் போன்றவர்கள், இப்படி பல பேர், அதை லாசாரா போன்றவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்போ இதில் வந்து தில்லானா மோகனாம்பாள் என்ற கதையை ஆரம்பிப்பதற்காக இவர் சுப்பு சொல்லி அதில் 100 இதழ்களுக்கு மேலே 2.5 வருஷம் போனது இந்த தில்லானா மோகனாம்பாள். அதை நான் முழுசுமாக படிச்சிருக்கேன் வீட்டில். அப்போதெல்லாம் இந்த உடனே இந்த பதிப்பெல்லாம் வராது. ஆந்திர உடனே எல்லாத்தையும் கிழிப்போம், கிழிச்சு எல்லாத்தையும் வச்சு அதை 3 இதுவாக பைண்ட் பண்ணி வால்யூம் பண்ணி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, நான் என்னுடைய நண்பர் சுப்பு கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி தில்லானா மோகன், இரு நீ சொல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் முதல்ல சொல்கிறேன், எப்போவுமே ஆர்குமெண்ட்டில் நான் விட்டு கொடுத்துருவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்.
அடப்பா ஒருத்தர் கூட நம்ப மாட்டேங்கிறீங்களே. அது எப்படிங்க, இது மகர ராசி தான், வேற என்ன. சுப்பு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னா, சரி நீயே சொல்லு அப்படின்னா, சில்ல நீயே சொல்லு. ஏன்னா நாங்கள் விட்டு கொடுக்கும்போது விட்டு கொடுப்போம் சண்டை. சில பேர் என்ன பண்ணுவான், இந்த எதிர் மூலமாக வந்துடுவான், இவன் போட்டுன்னு இவன் வழி விடுவான், அப்போ தான் அவனும் நகருவான். இவன் என்ன வித்தியாசம்னா, இவன் சைக்கிளில் இருப்பான், அவன் கீழே இருப்பான். ஸோ இப்படி இப்படி பார்த்தா வெளியிலேருந்து பார்க்குறோன்னு எனக்கு மோதிரத்துக்கு வேண்டிய வரான் தோணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இப்படி சொல்லி நாங்கள் பரிமாறிக்கொண்ட விஷயம் என்னென்னா, அந்த தில்லானா மோகன அம்பாள் கதையில் ஒவ்வொரு வாரத்தினுடைய கதைக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன ஒரு ஒரு கொட்டேஷன் மாதிரி, அது யாருடைய கொட்டேஷனும் இல்லை, அவரே எழுதுகிற கொட்டேஷன், அது கோட்டபிள் கோட்ஸ் மாதிரி. அதில் ஒன்று எழுதுறாரு அருமையாக, மனதின் வழி நடக்கின்ற காரணத்தினாலே இவனை மனதின் என்று அழைக்காமல் ஏன் மனிதன் என்று அழைக்கிறார்கள் என்று கேட்கிறார். இது எப்படி ஒரு இதுதான் நானும் சொல்கிறதுக்கு இருந்தேன் அப்படின்னு சுப்பு ஈஸியாக சொல்லிட்டான், அதை நம்புவோம். அது எதுக்கு சொல்கிறேன், இதை தாண்டி அந்த தில்லானா மோகனாம்பாளில் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த அந்த தில்லானா என்பதற்கும் சதுர் என்ற ஆட்டத்திற்கும் இந்த சீவாளி, இப்போ நம்ம சீவாளி சொல்கிறோமே எத்தனை பேருக்கு தெரியும், அது மட்டுமல்ல அந்த கதை படித்தா அந்த போட்டி நடக்கும், அந்த சரியான போட்டிக்கு ஆதாரம் சொல்கிறேன். நாயனத்தில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று பாரி நாயனம், இன்னொன்று திமிரி நாயனம். இந்த திமிரி பாரி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அவர் கதை படித்த பிறகு தான் தெரியும். தில்லையிலே அஜாபா நடனம் என்று சொல்வார்கள், இதை பற்றி தெரியாது, அவர் எழுதுகிறார். நான் நினச்சி பார்க்குறேன் இப்போது, இது போன்ற புத்தகங்களை படித்த காரணத்தினால்தான் ஒரு நல்ல அறிவை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சமுதாயத்தில் பெற்றார்கள் என்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த கதையாக அந்த தில்லானா மோகனாம்பாள் விளங்கியது. அதன் பிறகு என்னென்னா, அந்த தில்லானா மோகனாம்பாளை வந்து படமாக எடுக்கணும். தில்லானாம்பாள் கதை உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வரும், யா உங்களை பிடிச்ச கேரக்டர் பேர் சொல்லுங்கள். தில்லானா மோகனாம்பாள் தவிர சண்முகசுந்தரம் வைத்தியமாக எல்லாரும், ஏன்னா அவன் தீ வைக்கிறதுனால வைத்தியனை பேர் வச்சார், அங்கங்கே போய் வச்சிட்ருப்பான். சுப்பு அவர்கள் மிஸ் மாலினிங்கிற படத்தில் இதே மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணார், எல்லாரும் பாராட்டப்பட்டது. மிஸ்டர் சம்பத்னா அப்புறம் ஷோ ஆக்ட் பண்ணி எல்லாம் வந்தது. ஆகையினால தில்லானா மோகனாம்பாளில் அந்த வைத்தி போர் பாட்டில் தான் நடிக்கணும், இதை படமாக வேண்டும் என்று சுப்பு அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் எந்த காரணத்தினாலோ வாசன் அவர்கள் அதை வந்து இதுக்கு தனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவர் ஏபி நாகராஜனை ஒத்துட்டார். ஆனால் உண்மையில் அப்புறம்தான் தெரியும், அந்த உரிமை முழு உரிமையும் சுப்பு சார்கிட்ட தான் இருந்தது, வாசன்கிட்ட இல்லை. என்றாலும் அந்த நட்பு, அந்த பண்பின் காரணமாக அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்த ஒரு அற்புதமான மாமனிதர் கொத்தமங்கலம் சுப்பு. இன்னும் அவர் வீட்டில் போனால் வாசலில் அந்த வாசன் படம் தான் இருக்கும், அதை தொடாமல் அந்த நன்றி காட்டாமல் இருக்க மாட்டார். அதன் பிறகு அந்த வைத்திய வேஷத்தில் நாகேஷ் எவ்வளோ சிறப்பாக நடித்தார்னா கூட, நாகேஷ் அங்கே நாகேஷ் தான் நிறைய தெரியும், வைத்தி தெரியாது. நிறைய நாகேஷ் கொஞ்சம் கொஞ்சம் ரமணன் கொஞ்சம் கண்ணதாசன் மாதிரி. சரி என்னடா நீ இருக்க இல்லை அப்பப்போ தொட்டு காட்டின மாதிரி, நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்ல, புரியுதா? புரிஞ்சா சரி, நானே தான் சொல்லிக்கிறேன், மண்ணை எடுத்து நானே தான் போட்டுக்கிறேன், அதையாவது என்ன சொல்ல விடப்பா. இது வந்து பதில் மரியாதை தான் பண்ணுறேன், நான் ஒரு பதில் மரியாதை பண்ணுறேன், இந்த விஷயத்தை சொல்லணும் இல்லை, ஏன்னா நீ இருக்கிறங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அப்போ இந்த தில்லானா மோகனாம்பாளில் வந்து தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அதை தாண்டி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போன பிறகு நாகேஷ் அவர்களை ஒரு இடத்துல மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அந்த தில்லானா மோகனாம்பாள் கேரக்டரில் அவர் நடித்ததை பாராட்டி அவர் மனதார பாராட்டுகின்றார். இந்த செய்தியை படிக்கும்போது தெரிகிறது, ஒரு நல்ல கவிஞன் நல்ல மனிதனாக இருப்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கியவர் கொத்தமங்கலம் சுப்பு என்பது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த லிஸ்ட்டு இருக்குது, அவருடைய காலப்பெட்டகம் எழுத கொடுத்தது, இந்த அவரே எழுதுகிறார், சினிமா பாடல்கள் எழுதுவது என்னை உயர்த்தியது, கற்பனை வெள்ளத்திற்கு கால்வாய் வகுத்தது, செயற்கரிய செயல் என்று சொல்லாவிட்டாலும் கற்பகத்தருவை சார்ந்த அற்புத பூங்கொடி போல், எப்படி வருது பாருங்க வார்த்தை, கற்பகத்தருவை சார்ந்த அற்புத பூங்கொடி போல் அது என்னை வளர்த்தது என்று பேசும் படத்திலே ஒரு பேட்டியிலே கொடுத்தார்கள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் நடிப்பு, இயக்கம், பாடல், வசனம் என்று இப்படி எல்லா விதமான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு திரைத்துறையிலே ஒரு மாபெரும் சாதனையை செய்தவர் சுப்பு அவர்கள். ஆனால் இவர் இப்போ ரமணனும் நானும் சுட்டி காட்டிய போல கொத்தமங்கலம் சுப்பு என்று சொன்னால் முதல்ல தெரிவது என்னன்னு சொன்னால் ஒரு அடிப்படை கவிஞன் தான். இப்போ நண்பர் ரமணன் அவர்களே சொன்னார், எனக்கு பல முகங்கள் இருக்குது, ஒரு கல்லூரியில் இருந்தே பேராசிரியர், இது மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் அடிப்படையிலே அவருக்கும் பல முகங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய பேச்சாளராக எத்தனையோ மெனி ஆக்டிவிட்டீஸ், ஆனாலும் நாங்களே எங்களுடைய நட்பு வட்டத்திலே கூட எங்கள் ரமணன் என்று நினைத்தால் எங்களுக்கு அவனுடைய கவிதை முகம்தான் தெரியுமே வழிய வேறு எதுவும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எங்களை ஆளாக்கிய பல பேரில் சுப்பு அவர்கள் உண்டு. நிறைவாக, ஒரு நாடு வாழ்வது அதனுடைய பண்பாடு வாழும்போது தான் நாடு வாழும்.
அந்த பண்பாடு வாழ்வது மொழி வளமாக இருந்தால் அந்த பண்பாடு வாழும். அந்த மொழிக்கு வளம் சேர வேண்டும் என்றால் அதனுடைய மண்ணின் வாசனை யார் காப்பாற்றுகிறார்களோ அதன் மூலம்தான் அந்த மொழி. இந்த காரியத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை செய்தவர் கொத்தமங்கலம் சுப்பு. தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஆதர்சமாக விளங்குபவர்கள் என்றும் அவர் விளங்குபவர்களில் அவர் ஒருவர். இதை சொல்லி அந்த சுப்பு ஐயாவை பற்றி ஒரு அரங்கிலே பேச என்னுடைய உயிர் நண்பன் சுப்பு கொடுத்த வாய்ப்பு இது. சுப்புவுக்கும் நன்றி சொல்லி, பூமி போல தாங்கிக்கிட வேணும், கடல் போல வாங்கிக்கிட வேணும், பூமி போல தாங்கிக்கிட வேணும், கடல் போல வாங்கிக்கிட வேணும், எங்கெங்கு நிறைஞ்சி இருந்தாலும் எதனாலும் தொட முடியாத வானம் போல் வாழணும், ஞானமே நீளம் போடும், வானம் போல் வாழணும், ஞானமே நீளம் போடும், ஓடாம நின்னு கிட வேணும், ஓடமா உழைக்கவும் வேணும், வேஷத்துல ஒசத்தியும் உண்டோ வேதனையில தாழ்த்தியும் உண்டோ, வேஷத்துல ஒசத்தியும் உண்டோ வேதனையில தாழ்த்தியும் உண்டோ, வேஷமெல்லாம் வேஷந்தானே, வேதனை வெறும் வேதனை தானே, நிலத்துக்கோ நெருப்புக்கோ எடையிலே எம்புறது எதுக்கோ, நிலத்துக்கோ நெருப்புக்கோ எடையிலே எம்புறது எதுக்கோ, மனசெல்லாம் சாமிய நிரப்பு மற்றதெல்லாம் அவனது பொறுப்பு, மனசெல்லாம் சாமிய நிரப்பு மற்றதெல்லாம் அவனது பொறுப்பு. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ரமணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கடைசியில் இறுதியில் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் உங்களுடைய கேள்வி பதில்கள் இது போல் இருக்கும் சொல்லி. இன்றைய தினம் கொத்தமங்கலம் விசு அவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு வந்து ஒன்றும் அதிகம் இல்லை, 1 மாதம் முன்னாடி தான் 80 வயசு அப்படின்னாங்க. ஆனால் இது ஒன்றும் 80 வயசு இல்லை, 100 ஆண்டுகள் வாழ்ந்த கொத்தமங்கலம் சுப்புவை இன்னும் தோளிலும் மனதும் சுமத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவருடைய வயது 180. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி சன் ஆஃப் அ லெஜெண்டரி ஃபாதர். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஒரு 40 வருஷம், நான் என்னுடைய திருமணத்துக்கு பிறகு மனைவியோடு முதலில் நான் சென்ற வீடு அவருடைய வீடு, அவ்வளோ நெருக்கம் எங்களுக்குள்ள. நான் சுப்புவோடைய அந்த பார்வை அந்த, அதனால் இந்த தமிழ் வளத்தை சார்ந்து இருக்கும்போது சுப்புவோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நாட்டுப்புற நிகழ்ச்சியில் கொத்தமங்கலம் சுப்புவை பற்றி பேச ஒன்று சொல்கிறேன். ஐயா அவர்கள் சுப்பு விசு அவர்கள் பல இடங்களில் பண்ணியிருக்கிறார் வில்லுப்பாட்டு, அவரை பாரி பேசவும் முடியாது. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லை அவர் போக சொல்ல. ஆனால் இதுவரை செய்ததெல்லாம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினர் செய்வதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு என்ன செய்தோம், அந்த குடும்பத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கொத்தமங்கலம் சுப்புவை இங்கே உலக அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி அவருடைய ஆசைகளோடு பண்ணோம். இன்றைக்கு அவர் எதிரில் உட்காந்துருந்தனா அவர் தான் ஆசான். ரமண சொன்ன மாதிரி எனக்கும் அப்படி தான், அவருக்கு தெரியாத ஒன்று நாங்கள் சொல்ல போகிறதில்ல. அவருக்கு எதிரிலேயே அவரை தூக்கி வளர்த்த அந்த தந்தையை, அவர் மறைந்த பிறகு அவர் தூக்கி வளர்த்த அவர் தந்தையை, இப்படி ஒருவருக்கொருவர் தூக்கி வளர்த்து கொண்ட அற்புதம் அந்த குடும்பத்தினுடைய பெருமையை அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு என்ன தகுதி என்று சொன்னால், உங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்களாம் ஓடி விளையாடின பசங்க, இது ஒன்றும் போராதா? எனவே அவருடைய பார்வை என்ன, இன்றைய நிகழ்ச்சியை பற்றிய அவருடைய இம்ப்ரெஷன் அல்லது உங்களுடைய பார்வை என்ன என்று ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் மைக் யூ கேன் டேக். ஏதா இங்கே இல்லை, இங்கே வாங்க, இப்படி இங்கே இங்கே படி இருக்கு. ஏ இது யாராவது கேள்வி எதா இருக்குன்னா எழுதி வச்சுங்க, இவர் பேசி முடிச்சோடனே அந்த கேள்விக்கு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க, பரவாயில்ல. ஐ ஆம் அ ஹீரோ வர்ஷிப்பர் அண்ட் மை ஹீரோ இஸ் மை ஃபாதர். அப்பாவுடைய 100th anniversary விழாவிலே நண்பர்கள் கூறியது போல் அது நாங்களாக நடத்திய விழா. ஏனென்றால் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த மாபெரும் தகை, அவருடைய பிள்ளையாக பிறந்தது பெரிய பாக்கியம்.
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவரை வந்து ரவிவர்மா படம் என்று நினைப்போம். ஏன் என்று கேட்டால், ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து அப்பா எங்கள்கிட்ட தான் ஆசை ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கும்படியாக ரவிவர்மா படம் வந்து பார்க்குற போது எல்லாம் தன்னையே பார்க்குற மாதிரி இருக்குமா. அப்படி போலே அப்பாவை நினைத்து கொண்டு அவருக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்றால், ரொம்ப அழகாக சொன்னாவா, அதாவது நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் எப்போ, வி ஆர் பவுண்ட் டு டூ இட் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி, அதாவது இப்படி இருந்து பண்ணாதவா இருக்கா இத்தனை பேர், அவளை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிது. நான் சொன்னேன் இந்த விழாவில் சொல்லும் பொழுது, நூற்றாண்டு விழாவிலே கொத்தமங்கல சுப்பு எனக்கு அப்பாவா வேணும்னு நான் தவம் பண்ணினாலும் கிடச்சிருக்குமா, அது ஆண்டவன் அருள் இல்லையானால் ஆண்டவன் வேணால் தனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்பா அம்மாவை, ஆனால் நம்ம செலக்ட் பண்ண முடியுமா? அப்படி ஆண்டவன் கொடுத்த பெரிய கொடை அவருடைய பிள்ளையாக பிறந்தது. இதை நாங்கள் சொல்கிறதுல என்ன ஆச்சரியம்? ஆனால் என்னுடைய ஆனால் இப்போ அவள் கடைசியில் முடிச்சு என்ன பண்ணிவிட்டா, கடைசியில் நாங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் சொல்லிவிட்டா, அந்த தோட்டத்தில் விளையாடணும்னு சொல்லிட்டான். ஒன்று உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கி நாங்கள் பேரு வகையை எழுதினோம். என்னுடைய சகோதரி வந்திருக்கா, அவள் நாங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரிகள் அப்படியே மகிழ்ச்சி கடலிலே மிதந்தோம். சுப்பு நிகழ்ச்சியை நடத்தியவரும் ஒரு சுப்பு, எவ்வளவு ஆசையா பண்ணிருக்காரு. எங்க கமிட்டியில முடிவு பண்ணி அப்புறம் சொல்றோம், அது வரைக்கும் வாவே சுப்பிரமணியம் தான். சுப்புன்னு பேரை செப்பு சுப்பு. அதான் குழந்தையிலேருந்து அவ்வளவு சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒன்றா பழகினவா. நாங்கள் பாரதிய கலைக்கழகத்தினுடைய அந்த பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் நாங்கள்லாம் சேர்ந்தவர்கள். அதனால் மிக அழகாக பண்ணி சுப்புக்கு எல்லாரும் கைத்தருக்கு. அவர் என்னமோ எங்கேயோ ஒளிஞ்சுட்டுருக்கிற மாதிரி கடைசியில் வந்து உட்கார். சுப்பு, ஐ வாண்ட் சுப்பு டு கம் ஆன் ஸ்டேஜ், கம் டு த ஸ்டேஜ். 1000 பேருக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கேன் விஷு அப்படின்னு சொன்னார். அவருக்கு நிச்சயமாக செய்வார். அவர் 1000 பேருக்கு அனுப்பிச்சிருக்காருங்கிறது இங்கே பார்க்குற போது தெரியாது. இந்த விழாவை நடத்தணும்னு முதல்ல இந்த எண்ணம் தோணித்தே, மக பெரியவர்களை பற்றி ஒரு நினைவை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதே, அதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த அன்பர்கள் இருவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள். ரமணன் சொல்கிற போதே எப்போவும் அப்பாவை பற்றி சொல்கிறதும் அப்பாவை பற்றி பாடுறதும், அநேகமாக அவருடைய நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் அப்பா இருக்காமல் இருக்க மாட்டார். அதே மாதிரி வாவேஷு, நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி நடத்திய நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதம். நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நீங்களே பாடிவிட்டில்லை, நான் என்ன பண்ணுறது, பண்ண போகிறேன். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது தான் உங்ககிட்டே திருடி உங்களுக்கே சொல்கிறேன். இப்போது கல்கட்டாவில் அவருடைய நிகழ்ச்சி ஒன்று, அவருடைய சொந்த பாட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு, அது பாடி முடிச்சோன்னு அவர்கிட்ட இருந்து, சார் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் அப்பா பாட்டு இல்லை அப்பா சொன்னாரா, நான் கேட்டேன் என்ன சார் இது அப்படி, ஏ இல்லை வாவேஸ் அப்படி இல்லை, என் பாட்டு வந்து அப்பா பாட்டு மாதிரி இருக்குன்னு நினச்சாரே அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னார்னா, ஒத்தன் இல்லை, ஜாம்ஷெட்பூரில் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை பார்க்க போனேன். நமஸ்காரம் பண்ணேன், பண்ணின உடனே யார் அப்படின்னார். நான் அப்பா அப்பா மறைந்த சமயம் 1974 யாருன்னார். நான் கொத்தமங்கலம் சுப்போட பிள்ளைன்னு, விஷுவா அப்படின்னார். அதுவே ஒரு தூக்கி போட்டுது, ஆ நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு. ஆமாம், நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உன் அப்பா பாட்டெல்லாம் உன் பாட்டுன்னு வெளியில் விட்டுருக்கியோ, ஆனதை விட நான் படிக்கிறேன் பாட்டு. இந்த டயலாக் தான் இருக்கு. மணியனுக்கு ஒரு பாராட்டு. மணியன் வந்து அப்பா போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வருஷப்பிறப்பு வருது பாட்டு வேண்டாமா, அப்பாவோட பாட்டு வருமே என்ன சொல்கிறேன் நீன்னார். பழைய பாட்டும் எடுத்து போடேன்னு இதுக்காக உன்னை கேட்டேன், நீ உன் பாட்டு அனுப்பப்பான்னார். அந்த பாட்டை நான் அனுப்பின பொழுது, இவன் ரொம்ப நிகழ்ச்சி நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதை அனுப்புகிற போது அந்த வாரம் விகடனிலே அந்த பாட்டு வருகிறது என்னை பற்றி ஒரு நோட்டோட 1974 முன்னால், அன்றைக்கு நான் வந்து பம்பாயில் ராம்கோவில் நான் மெட்ராஸ் சிமெண்ட்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மாதத்தில் 20 நாட்கள் என்னை பிளேன்லேயே உட்காத்தி வச்ச பெரியவாவா, 5-star ஹோட்டல்லையே உட்காத்தி வச்சவா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். சர்ச் கேட்டில் இந்த புஸ்தகத்தை வாங்குகிறேன், வாங்கி டாக்ஸியில் உட்காந்து படிச்சுட்டே போயிட்டுருக்கேன். என்னுடைய புகழ், என்னுடைய பேர், என்னுடைய பாட்டு அப்படி பார்த்துட்டே போகிறவோ அந்த டாக்ஸிக்காரன் போயிட்டே இருக்கான், கியா கஹான் ஜாத்தே ஹோன்னு, எங்கே போயிட்டுருக்கேன்னு, ஆப் குச்சினை போலாம் ஆம் ஜாத்தாகணும், நீ ஒன்றும் சொல்லலை நான் போயிட்டே இருக்கேன்னா சொன்னேன். ரே அமாரா கவிதா ஆயா தா ஆயா இஸ் ஆனந்த விடன் பத்திரிகாமே ஆயா அப்படின்னு ஒன்று வண்டி ஓரம் கட்டிட்டான். நீ அவனுக்கு கவிஞன் பிடிக்காத அடிச்சுடுவோன்னு பயமாக இருக்கணும், அது நம்பூரில்
கதவை திறந்தா காலை தொட்டு ஆப் கவி ஹோம் சபாஷ் எல்லாம் மரியாதை பாருங்க கவி டிக்கெட் வாங்கிடலாம்ப்பா அங்கே அவன் போக வேண்டியதான் அப்படி போல மாதிரி பாட்டில் அந்த அதாவது காஃபி பெட் காஃபி ப்ரஷில் பேஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிட்டு கூட காஃபி காபி நாகம் காப்பியில் முழுக்கிதே கண்ணு பழைய கஞ்சியில் விழுந்ததே மண்ணு கோப்பையில் கொண்டு வா பெண்ணே கோபித்து கொள்ளாதே கண்ணே கோப்பையில் காப்பி குடிக்கணும் இந்த கோப்பை வண்டி சீனத்தான் கொண்டு வர வேணும் எல்லாம் பாங்க அவனை பார்த்துட்டே இருந்தோம் அந்த காலத்தில் ஆச்சு காப்பி குடிச்சாச்சு இல்லையா இனிமே பல் தேய்க்கலாமே ஏன்னா காப்பி முதல்ல குடிச்சிடும் அது போன கணக்கு நேத்தி கணக்கு பல் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை பல்லு பிசின் பத்தெட்டு தினுசு இதை பரபரன்னு தேய்க்கவே பல வாட்ட புருசு கண்ட கண்ட புருசு எடுத்து தேய்ச்சு பல்லு கட்டு கலண்டு போய் கடகடத்து போச்சு பல்ல புடுங்கி விட பீசு அது வேற இதுக்கு பேண்டேஜ் போட்டாத்த மல்லு ஒரு பீசு தொல்லைக்கு இடமான கேசு என்று தொட்டு தொட்டு கேட்பாங்க தொலைக்கணும் காசு ஒரு ரூட்டு கேனால் ஒன்று பண்ணுவா ஐயோ காலி யாராவது டென்டிஸ்ட் இருந்தால் கோச்சக்கூடாது எனக்கு பல்லு வலிக்குன்னா உங்கள்கிட்ட வருவேன் வச்சு பிளட்ஸ் பேஸ்ட்டு ஆச்சு அடுத்தாப்புல என்ன பிளேடு நாள்தோறும் ஷேவ் செய்யும் பிளேடு இந்த நாட்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு கேடு கனடாவில் தட்டி வரும் பிளேடு கனடா கனடாவில் தட்டி வரும் பிளேடு ஒரு கப்பல் வர தில்லாட்டி இவர் முகம் காடு ஆச்சு அது ஆச்சு சார் திருப்பூர் கிருஷ்ணன் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கார் சார் அவர் தானா வச்சுருக்காரு தேய்ச்சு குளிக்க அவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம தனியா தேய்ச்சு குளிக்க ஒரு சோப்பு இதுல தினங்கரையும் பணத்துக்கு ஸ்டர்லிங் டிராப்பு எக்ஸ்போர்ட் வாங்குறமா இம்போர்ட்டான் வால்மார்ட் பொடி பூடி கொள்ளவே டப்பா இதுல போற பணம் கொஞ்சம் கொஞ்சமோ கொள்ள கொள்ளை அப்பா சிகரெட்டு போக விடவும் வேணும் இது சீமை வேலை காணும் அப்படி ஒரு பாட்டு பாரதியாரை பற்றி பாடின பாட்டு பாடுறேன் அதை மாத்திரம் பாடி முடிச்சுக்கிறேன் அது அற்புதமான பாட்டு பாரதியுடைய தாக்கம் இல்லாத பாடினார் நான் அழகாக சொல்கிறேன் ரமணன் வந்து ரொம்ப அடிக்கடி இந்த கருத்தை சொல்லுவார் ஹி ஹஸ் நெவர் காப்பிட் நான் கூட சில பேர் பேசுவேன் சில சிஷியர்களை பற்றி சொல்கிறபோது சொல்வேன் இட்ஸ் நாட் அ ஜெராக்ஸ் காப்பியும்பேன் சுதா ரகுநாதன் வந்து எம்எல் வசந்தகுமார் ஜெராக்ஸ் காப்பி இல்லை அப்படி இருந்தால் இவ்வளவு ஷைன் பண்ண முடியாது தனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி தாமோதர தீட்சிதர் வந்து அனந்தராம தீட்சிதருடைய ஜெராக்ஸ் காப்பி இல்லை ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆல்சோ அந்த மாதிரி அதில் வந்து பாரதியார் பாட்டை கொஞ்சம் படித்து பாரடி பாடின வாய்த்தே நூறும் குடிச்சு பாரடி அடியே பாரதியார் பாட்டை கொஞ்சம் படித்து பாரடி காட்டுக்குயில் பாட்டை கேட்டு குயில் பாட்டு காட்டுக்குயில் பாட்டை கேட்டு காலமாடு மயங்குதடி வேட்டைக்காக வந்த வேடன் வில்ல போட்டு உருகுறாண்டி சவாஷ் 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 வேட்டைக்காக வேட்டைக்காரன் உருகுறான் வேட்டைக்காரன் வில்ல போட்டு உருகுறான் பாரதியார் பாட்டை கொஞ்சம் படிச்சு பாருடி காதல்னா காதல் ரெண்டு கயிறு இந்த ரெண்டு கயிறும் ஒன்றோட ஒன்று மோதுது இதில் காத்துன்னு ஒரு ஆர்டிகள் அதில் எழுதுறார் காதல்னா காதல் அது கந்தம் வள்ளி காதல் ரெண்டுக்கு ஒன்று பேர் கந்தன் ஒன்று பேர் வள்ளி காதல்னா காதல் அது கந்தம் வள்ளி காதல் கீத்து காவலத்து கயிறு ரெண்டு கட்டி மோது காதல் காலமெல்லாம் படிக்கலாண்டி கயிறு காலமெல்லாம் படிக்கலாண்டி கந்தம் வள்ளி காதலை கயிறு ரெண்டும் கொஞ்சுதடி காத்தடிக்கிற போதிலே அடுத்தாப்புல பத்தினியாள் பாஞ்சாலி சபதமே படிச்சா முத்து முத்தா கண்ணீர் உதுருமே குத்தமில்லா குலக்கொடிய குடிகெடுக்கிற சூதாடி பத்தினிய அழகு வச்சே படித்தவங்க ஆடுறாங்க பத்தினிய அழகு வச்சே பாண்டவங்க ஆடுறாங்க கொடுக்குறாள் புத்திமதி பொம்பளை அங்கே குனிஞ்சதல நிமிரலியே ஆம்பளை பேயரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாள் பூவை போல பாட்டு இருக்குது எனக்கு புள்ள பாக்கியம் ஆசை வருகுது
கோழியினா குட்டியும் குதிச்சு விளையாடுது, கூடவே பாப்பா ஒன்று கும்மாளம் போடுது, நாழியும் தெரியுதில்லை நாமகத்தை படிச்சுட்டா, நாத்தங்காலில் பாயும் தண்டி நாடு முழுக்க பாய், கதகதையாக இருக்குது ஒரு ஆயிரம், கடலுக்குள்ளே முத்து போல ஆயிரம், விதவிதமாக பாட்டும் பேச்சும் படிச்சுட்டா வாய் வெத்திலையை போட்டா போல இருக்குது. அவருக்கு அது ஆசை தானே, வெத்திலையை போட்டா போல இருக்குது, நாக்கு செவக்குது, நோக்கம் சிறக்குது, ஊக்கம் பிறக்குது, பாக்கு வெத்தலை பழம் படைச்சு பாரதிய கும்பிடு, பாட்டு படிச்சு நாட்டு வண்டியை ஓட்டினவரை கும்பிடு. பெரியோர்களே, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக மிக்க நன்றி. நான் கேட்டது நிறைய, உங்களுக்கு கொடுத்தது கம்மி. எத்தனையோ இருக்கப்பா, அது அத்தனையும் சொல்லியிருக்க முடியாது, அதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி வைங்கோ. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா எங்கள் அப்பா பற்றி சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. என்னுடைய ஆசையை என்னென்னு கேட்டால், அவருடைய படைப்புகளை நான் எத்தனையோ பண்ணிட்டு போகிறேன், அவருடைய படைப்புகளை வந்து அவனை பிளாட்டர் வச்சு கீழே ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னும் நம்ம ஊரில் எப்போவுமே நம்ம மறதியை போல் உலகத்தில் ஒத்துருக்குமே கிடையாது, யாராக இருந்தாலும் மறந்துடுவோம். என்ன சொன்னீங்க? மறதி. ஓ, உங்களை மறந்து போச்சு. நம்ம ஆளுங்க கேட்பான், சொல்லி முடிச்சதுக்கப்புறம். ஆகையால் இன்னொன்று ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் யார் வந்தாலும் காஃபி தர காத்துட்ருக்கேன். அட்ரஸை வந்து சொல்ல மாட்டேன்ல, 185 லாய்ட்ஸ் ரோட், செகண்ட் ஃப்ளோர், கொத்தமங்கலம் சுப்பு இல்லம், 7 வீடு இருக்கங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் காஃபி சாப்பிட்லாம், இல்லை இல்லை எல்லாருமே கொண்டு வந்து வேணும், ஒரே வீட்லேயும் கொடுப்போம். 185 டிகிரி காஃபி, 40 பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் ஒத்தர் சம்பாதிச்சு போட்டார். செல்வர் கழகு செழுங்கலை தாங்குதல் என்ற மரபிற்கு இலக்கணமாக இருந்தார். அப்போ எங்கள் அப்பாவை தேடிட்டு வந்த உறவினர்கள் திரும்பி போகவே மாட்டா, ரயில் டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு அப்பாட்ட காசு இருக்காது. அதனால தானா ஒரே பரப்பம் பாயில் நாங்கள் எல்லாருமே படுத்துட்டுருப்போம். அன்றைக்கு நினைத்தோம், என்ன இந்த அப்பா இவ்வளோ மோசமாக இருக்காரு, நம்மளையும் வந்தவனையும் ஒரே பரப்பம் பாயில் படுக்க சொல்றாருன்னு. இன்றைக்கு நாங்கள் நினைப்பது என்னவென்றால், அன்றைக்கு அவர் செய்த தர்மம் இன்றைக்கு எங்கெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறது. உங்களுடைய அன்பு, நன்றி, வணக்கம். அகெயின் ஐ தேங்க்ஸ் சுபு ஃபார் பிரிங்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். லெட் இம் டூ மோர் அண்ட் மோர். அண்ட் இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பொறுமை மறக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. சுப்பு, வாழ்க. ஒரு அரை நிமிடம் அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு, ரெண்டு அறிவிப்போடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறேன். ஒன்று வந்து, நாளை இதே இடத்துல இதயத்தில் வாழும் எழுத்தாளர்கள் என்ற தொடர் நிகழ்ச்சி, அதனுடைய தலைமை பொறுப்பு நாளை டாக்டர் வா மைத்ரேய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். முன்னிலை முக்கியமாக நாப்பா அவருடைய செல்வ மகள் முனைவர் நாப்பா மீரா அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள். இலக்கியம் வீதி அன்னம் விருது பெறுபவர் எழுத்தாளர் ஆர் வெங்கடேஷ், தகுதி கொடுப்பவர் திருமதி வாசுகி பத்ரிநாராயணன். இதோட முக்கியமாக சிறப்பாக சொல்ல வேண்டிய செய்தி, சிறப்புரை முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். நாளை என்னோடு சேர்ந்து எல்லோரும் வாருங்கள். நானும் வருகிறேன். மறுவாசிப்பில் நாப்பா, அது ஒன்று. ரெண்டாவது அறிவிப்பு, கொஞ்சம் முன்னாடி வருது இந்த அடுத்த மாத நிகழ்ச்சி, எங்கள் நமது தமிழ் சான்றோர்கள் வரிசையிலே அடுத்த மாதம் 15 தேதி ஆன்மீகத்தின் அண்ணல் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் செய்த தமிழ் சேவையை பற்றி இங்கே கொடுக்க இருக்கிறோம். என்னுடன் இருப்பவர் டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து எங்களை எல்லாம் சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நான் சொன்ன முதல்ல சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் சொல்ல, கொத்தமங்கலம் சுப்பு நினைக்கலன்னா தப்பு. வருகிறேன், வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்ம எல்லாம் கௌரவப்படுத்திய இலா கணேசன் அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், அவ்வை நடராஜன் அவர்கள், இன்னும் பற்பல பெரியோர்கள் எல்லாருக்கும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாப்பிட, நமஸ்கார். Hey, how are you?
அரண் நம்ம இதில் அப்பப்போ அகனூரில் பார்த்துட்டுருக்கோம். Thank you.